அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது சுவாரஸ்யமான விறுவிறுப்பான இனிய முடிவு கொண்ட குடும்ப நாவல் மாமருத்து கிளையில் அவசரமாய் ஏறிய அணில் கனிந்த பழத்தை குறித்து ருசித்தது ருசித்தபடியே தனது வாளை மூன்று முறை அடித்து சத்தியம் செய்தது மழை பெய்து ஓய்ந்து விட்டிருந்தது அண்ணாந்து பார்த்து அணிலை ரசித்து கொண்டிருந்த தேவி மெல்ல ஒரு கிளையை பற்றி உழுக்கினாள் இலைகளில் தேங்கியிருந்த மலைத் துளிகள் தொட்டொட்டென அவள் மீது விழுந்தன அணில் மிரண்டு விருட்டென தாவியோடியது மலைத்துளிகள் தன் மீது பட்டதும் தேவியின் அழகிய முகத்தில் குறுநகை பூத்தது பலத்த காற்றடித்து அணில் கடித்த பழம் ஒத்தென்று தரையில் விழுந்தது குனிந்த அந்த மாங்கனியை எடுத்துக்கொண்டவள் அந்த தோட்டத்தை பார்வையால் வளம் வந்தாள் இரண்டு மாமரங்கள் ஒரு நெல்லிக்காய் மரம் கருவேப்பிள்ளை செடி நான்கு தென்னை மரங்கள் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் தக்காளி செடிகள் பாத்திகள் தொட்டிகளில் ரோஜா செடிகள் சிறு தோட்டம்தான் முறையாய் பராமரிக்கப்பட்டு வந்ததால் பச்சை பசேல் என்று கண்களை கட்டி போட்டது காற்றுக்கு தலையசித்த பன்னீர் ரோஜாவை ஆசையுடன் வருடினாள் சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்தால் முரளிக்கண்ணன் வந்து கொண்டிருந்தான் என்ன தேவி ரோஜா பூவை தடவிக்கிட்டு இருக்கா பறித்து தலையில் வச்சுக்க வேண்டியது தானே செடியில் இருந்தால் ஒரு அழகுதான் பறிக்க மனசு வரலா செடியில் இருக்கிறத விட பொண்ணுங்க தலையில் சூடிக்கிட்டா அதோட அழகே தனிதான் உனக்கு பிடிக்கும்னு தான் நர்சரியில் விதவிதமான கலரில் செடிகள் வாங்கி வச்சேன் அதான் கண்ணன் ஆசையாக சொல்கிறான்ல தலையில் வச்சுக்கோயேன் தோட்டத்தில் தக்காளி பச்சை மிளகாயை பறிக்க வந்த தேவியின் அம்மா பங்கஜம் மகளை உரிமையாய் அதட்டி விட்டு சென்றாள் பன்னீர் ரோஜாவை இலையுடன் சேர்த்து பறித்து காதோரமாய் சருகை கொண்டாள் தேவி கண்ணன் அவளை ரசித்து பார்த்தான் இலைகளில் பூச்சி போட்டு அரிக்காமல் நல்லா தோட்டத்தை தான் செழுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது தேங்க்ஸ் தேவி இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்களே அத்தான் உண்மையை தானே நான் சொன்னேன் ஒரு சின்ன பாராட்டுக்கே தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படி பார்த்தா நாங்கள் தான் தினமும் ஆயிரம் வாட்டி நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி என்ன நான் பெருசாக செஞ்சிட்டேன் தேவி சுமார் உள்ளூராக கண்ணனுக்கு சில்லென்று தான் இருந்தது அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பேசினான் என்ன தான் சாதாரணமாக சொல்லிட்டீங்க எங்கள் அப்பா ஒரு டிபி பேஷண்ட் நோய் தீவிரமாகி வீட்டோட முடங்கிட்டாரு குடும்பத்துக்கு வந்த வருமானம் நின்று போச்சு வீட்டு செலவுக்கு பணம் வேணும் நானும் ரெண்டு தங்கச்சிகளும் படிக்கணும் அப்பாவோட வைத்திய செலவையும் சமாளிக்கணும் குடியிருக்கிற வீட்டை வித்துடலாம்ன்னா அம்மா முடிவு பண்ணினப்போ நீங்கள் விஷயம் கேள்விப்பட்டு ஓடோடி வந்து தடுத்தீங்க பரம்பரையாக வாழ்ந்த வீட்டை விற்றுட்டு தட்டுமுட்டு சாமான்களை தூக்கிட்டு வீடு வீடாக காலத்துக்கு மாறிட்டு இருக்கணுமா வாடகைக்கு முள்ளங்கி பத்தையா மாதம் பிறந்ததும் டான் எடுத்து வைக்கணுமே சொந்த வீட்டில் இருக்கிற நிம்மதிக்கும் எதுவும் ஈடாகாத அப்படின்னு சொல்லி பண உதவி செஞ்சீங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக உங்கள் தயவால் தானே எங்கள் குடும்ப வண்டி ஓடிட்டுருக்கு எங்கள் குடும்பத்தையே தாங்கிட்டு இருக்கீங்க இதோ பிஇ படித்து முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு காத்துட்ருக்கேன் நான் படித்த என்ஜினியர் ஆனதும் உங்கள் புண்ணியத்தால் தானே இந்த காலத்தில் யாரும் இப்படி உதவி செய்ய மாட்டாங்களே அத்தான் அம்மா அடிக்கடி சொல்வாங்க நம்ம குடும்பமே நட்டாத்தில் நின்று இருக்கும் நமக்கு கண்ணன் தான் குலதெய்வம்னு பெருமையாக சொல்லிகிட்ருப்பாங்க அது வாஸ்தவம் தானே அத்தான் ஈரேழு ஜென்மத்துக்கும் நான் உங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அத்தான் நான் மட்டுமில்லா எங்கள் குடும்பமே கடமைப்பட்டிருக்கு இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியலாத்தான் நெகிழ்வாய் பேசினாள் தேவி நான் என்ன வேத்து மனுஷனா தேவி என்னோட கடமையை தானே நான் செஞ்சேன் நன்றி அது இதுன்னு பேசி என்னை மூணாம் மனுஷனாக்கிடாதா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஐயோ அத்தான் உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக நான் இப்படி பேசலா கடவுளுக்கு நாம் நன்றி சொல்கிறது இல்லையா அது மாதிரி தான் இதுவும் நான் சாதாரண மனுஷன் தேவி என்ன போய் கடவுள் குலதெய்வம்னு பேசாத அது ரொம்ப தப்பு தப்பில்லாத்தான் நான் சொன்னது சரிதான் தெய்வம் மனுஷ ரூபனேன்னு சொல்லுவாங்க எங்களை பொறுத்தவரை கடவுள்தான் கண்ணன் ரூபத்தில் வந்திருக்கிறதா நாங்கள் நம்பிட்டுருக்கோம் குத்தம் குறைகள் நிறைஞ்ச சாதாரண மனுஷன் நான் அதுதான் நஜம் உங்கள் பெருந்தன்மைக்கு நீங்கள் இப்படி தன்னடக்கமாக பேசுகிறீங்க தான் எங்க இது வரைக்கும் இத்தனை வருஷ காலத்தில் உங்கள் கிட்ட ஒரு சின்ன குறையை யாராச்சும் கண்டிருப்பாங்களா குண்டுமணி அளவு கூட உங்ககிட்ட குறையை காணவே முடியாதுன்னு எங்கள் அம்மா அடிக்கடி இருப்பாங்க தெரியுமா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற பாட்டை கேட்கும்போது எனக்கு உங்கஞாபகம் தான் வருதாத்தான் ஒரு ஆசாமியை போய் சாமி ரேஞ்சுக்கு உயர்த்திட்டியே என்ற கண்ணன் வேண்டுமென்றே பேச்சை திசை திருப்பினான் எக்ஸாம் ரிசல்ட்ல ஃபஸ்ட் கிளாஸ் எதிர்பார்க்கலாமா தேவி கண்டிப்பாக தான் ரிசல்ட் வந்ததும் முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ராத்திரி பகல் பார்க்காம சிரத்தியாக முழிச்சு படிச்சிருக்கா இந்த காலத்து பொண்ணுங்க யார் இந்த மாதிரி அக்கறையாக சிரத்தையாக பொறுப்புணர்ச்சியோடு இருக்காங்க சொல் அத்தை உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக எங்கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா என்றான் கண்ணன் போன மாதம் எங்கள் காலேஜில் ஒரு தனியார் நிறுவனம் சார்பாக கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தினாங்க அதில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் ரிசல்ட் வந்ததும் சர்டிஃபிகேட்ஸோட வேலையில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஓ இதை சொல்லவே இல்லையே என்கிட்ட வாழ்த்துக்கள் தேவி சிலாகித்து பாராட்டினான் கண்ணன் உங்களை நேரில் பார்த்து இதை சொல்லிக்கலாம்னு இருந்துட்டேனா தான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வேலை கிடச்சிருச்சுன்னு திறமைசாலி தான் நல்ல செய்தி சொல்லியிருக்கா ஸ்வீட் எதுவும் கிடையாதா தேவி நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் என் கையால் கேரட் அல்வா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அட எடுத்துட்டு வா தேவி நாக்கில் ஜலம் ஊறுது முதல்ல கையில் இருக்கிற மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி துண்டுகளாக்கினா ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணலாம்ல மாம்பழத்துக்கா இங்கே பஞ்சம் இதை நீ சாப்பிடு உக்கிரா நாரியில் ஒரு கூடை நிறைய மாம்பழம் இருக்குது பலாப்பழம் வேறு இருக்குது நம்ம தோப்புல காய்ச்ச செவ்வாழையும் இருக்குது தாரோட பறித்து வச்சிருக்கேன் சாயந்தரமாக கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு பலாப்பழ தாறுத்து எடுத்து தரேன் ஆஹா முப்பழம் பிசையலாமே பாலும் தேனும் விட்டு பொடியா நறுக்கின முப்பளங்களை பிசைஞ்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும்னு தானே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உக்கிரான் அறையில் வச்சுருக்கீங்க முதல்ல கேரட் அல்வாவை கொண்டா சிரித்தபடியே அவளை ஊன்றி பார்த்தான் உற்சாகமாய் உள்ளே ஓடினாள் தேவி சம்புடத்தையும் சிறு தட்டையும் கொண்டு வந்தாள் சம்புடத்திலிருந்த கேரட் அல்வாவை தட்டில் எடுத்து வைத்து நீட்டினாள் ஒருவாய் சுவைத்து பார்த்த கண்ணன் கண்கள் மிடுங்க அவளை ஏறிட்டான் அப்பப்பா ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு தேவி காலேஜ் போற பொண்ணு இவ்வளோ சுவையா அல்வா செய்திருக்கா நிஜமாவே உனக்கு நல்ல கைப்பக்குவோம் தான் தேவி சப்பு எப்படி பேசினான் கண்ணன் இந்த சின்ன எல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படியே சம்பளத்தோடு எனக்கே தந்துடு மொத்தமாக உங்களுக்கு தானே செய்து எடுத்துகிட்டு வந்தேன் ஸ்ரீதாள் தேவி ஆமாம் உனக்கு வேலை கிடைச்சதுன்னு சொன்னியே மெட்ராஸில் அந்த கம்பெனி எந்த ஏரியாவில் இருக்குது நிறைய இடங்கள்ல அதோட பிரான்ச் இருக்கத்தான் முதல்ல வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு பக்கமாக கேட்டு மாற்றிக்க வேண்டியதுதான் நம்ம வீடு இருக்கிறது குன்றத்தூர்ல ஆஃபீஸ் போரூர்னு சொன்னாங்க ஒரு கால் மணி நேரம் பஸ் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும் ஓ போரூரா அவனது முகம் சுணங்கி வாடிவிட்டது பாவம் படிப்பு முடிச்ச கையோட நீ வேலைக்கு ஓடி கஷ்டப்படணுமா இதில் என்ன கஷ்டம் இருக்காதான் படிச்சதே படித்ததே வேலைக்கு போய் சம்பாதிக்க தானே நாள் வரை நீங்கள் ஒரு தூணாக இருந்து குடும்பத்தை தாங்கிட்டீங்க அந்த பாரத்தை உங்ககிட்ட இருந்து இறக்கி குடும்பத்தை நான் எப்படா பார்த்துக்க போகிறோம்னு உள்ளூரை துடிச்சிட்டே இருந்தேன் அதை போய் கஷ்டம்னு சொல்லிட்டீங்களே நெல்லிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு பறித்து காரசாரமாக ஊருகாக போட்டு வைக்கிறேன் தினமும் நீங்க சாதத்தோட ஊர்கா தொட்டு சாப்பிட்டுட்டு தோட்ட வேலைக்கு போகலாம்ல நெல்லிக்காய்களை ஆர்வமாய் பறிக்கலானால் தேவி ஒரு நெல்லிக்காயை வாய்க்குள் போட்டு காய்களை பறித்தவளை இமை கொட்டாமல் பார்த்தான் கண்ணன் தேவி நீ என் ராஜாதி நான் இருக்கும்போது நீ எனத்துக்கு வேலைக்கு போய் சிரமப்படணும் தொண்டை வரை ஓடி வந்த வார்த்தைகளை வெகு சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டான் இனம் புரியாத தயக்கம் அவனது இதயத்தை முற்றுகையிட்டது தேவி நான் உன்னை குசுரா காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட துடித்தான் நேரம் வரட்டும் அப்போது காதலை வெளிப்படுத்தி கொள்ளலாம் என்மேல் நிறைய மதிப்பு மரியாதையும் பிரியமும் வைத்திருக்கிறாள் எங்கே போய்விட போகிறாள் என் காதலை அவளால் மறுக்கத்தான் முடியுமா தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான் விதி சிரித்தது கண்டமனூரில் வேம்புலியம்மன் திருவிழா வருடந்தோறும் வெகு விமரிசையா கோலாகலமாக நடைபெறும் திருவிழாவுக்கு குடும்பத்தோட வாங்க இந்த வாட்டி உடனே கிளம்பிடக்கூடாது நிறைய நாள் தங்கணும் வந்து சாக்கு போக்கு சொல்லிடாதீங்க வற்புறுத்தி ஃபோனில் அழைத்திருந்தான் கண்ணன் நடேசனுக்கு டிபி வியாதி இருந்ததால் கண்டமனூரில் அவருக்கு இருப்பே கொள்ளாது ரொம்ப குளிர் நடுக்கி வாட்டுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பக்கங்கிறதால ஊர் ஜில்லுன்னு இருக்கு எனக்கு மூச்சரிப்பு ஜாஸ்தி ஆயிடுது எனக்கு மெட்ராஸ் சீதோஷனம் தான் சரிப்பட்டு வரும் நீங்க எல்லாரும் வேணும்னா இங்க நாலு நாள் தங்கிட்டு வாங்க நான் கிளம்புறேன் என்னால் இங்கே பிடிக்க முடியாது ஒவ்வொரு முறையும் வந்த இரண்டே நாளில் நடேசன் புறப்பட்டு விடுவார் அவர் உடம்புக்கு முடியாத மனுஷரு நானும் போறேன் பங்கஜமும் பையை தூக்கி விடுவாள் அம்மா அப்பா கிளம்பி விட்டால் தேவியும் அவளது தங்கைகளும் கூடவே புறப்பட்டு விடுவார்கள் நடேசனின் கூட பிறந்த தங்கை செல்லமாளின் மகன்தான் கண்ணன் கண்ணனின் அப்பா மாரடைப்பில் திடீரென்று கண்மூடியதும் கண்ணன் பிளஸ் டூவோடு படிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டான் கண்டமனூரில் நான்கு ஏக்கரில் தேயிலை தோட்டம் இரண்டு ஏக்கரில் ஏலக்காய் தோட்டம் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு மாந்தோப்பு ஒரு மாட்டுப்பண்ணை ஆகியன சொந்தமாயிருந்தன அப்பாவின் குடும்பப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தலையில் முண்டாசை கட்டி கொண்டு விவசாயத்தில் இறங்கிவிட்டான் கண்ணும் கருத்துமாய் உழைத்து நல்ல லாபத்தையும் சம்பாதித்தான் மூன்று ஆண்டுகளுக்கு முன் தங்கை தாமரையை சீரும் சிறப்புமாய் கட்டி கொடுத்தான் கண்ணன் தேவியை விட எட்டு வயது மூத்தவன் சிறு தேவியின் மீது அவனுக்கு அளவு கடந்த பிரியம்தான் அவன் வளர வளர அந்த பிரியம் கூடியது கடைசியில் அது காதலாய் கனிந்து போனது தேவி கண்ணனுக்காகவே பிறந்தவா என்று பெரியவர்கள் வேடிக்கையாய் தங்களுக்குள் பேசி கொண்டதை செவிமடுத்ததாலா அல்லது விட்டக்குறை தொட்டகுறையாய் இயல்பிலேயே பிரியம் வந்துவிட்டதாலா என்று தெரியவில்லை தேவியை விட எட்டு வயது மூத்தவன் என்றாலும் கண்ணனிடம் அந்த வயதின் முதிர்ச்சி தென்படவில்லை உழைத்து உரமேறிய உடம்பு கட்டான தேகம் அதனால் அந்த மூப்பு படியவில்லை என்பதுதான் நிஜம் செல்லம்மாள் விடாமல் அவனை நச்சரித்து கொண்டிருந்தாள் ஏம்பா உனக்கு வயசாகிட்டே போகுதில்ல இந்த வருஷமாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கும் தள்ளலா உன் கூட பிடிச்ச அத்தனை பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீ மட்டும் தனிமரமாக நிற்கிறியே நான் இருக்கும்போதே உன்னை மாலையும் கழுத்துமா பார்த்துட்டு போயிடுறேனே பிடி கொடுக்காமல் இருக்கியே கண்ணா கொஞ்ச நாள் போகட்டும்மா என்னைக்கு இருந்தாலும் கால் கட்டு போட்டு சம்சார சாகரத்தில் விழத்தானே போகிறேன் உரம் வாங்க டவுன் வரைக்கும் போகணும் தலைக்கு மேலே ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு தொண்தொணனு பேசி தொந்தரவு பண்ணாதம்மா தேவிக்கு படிப்பு முடியட்டும்னு சொன்னேன் அவள் படிப்பு இந்த வருஷத்தோட முடியுதுல்ல திருவிழாவுக்கு அண்ணா அண்ணி எல்லாருமா வருவாங்க அப்போ பேசி பரிசம் போட்டுடலாம்ல என் கிட்டே நீயா எந்த பயிற்சியும் எடுத்துடாத அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவா சொல்லிட்டேன் திட்டவட்டமாய் பேசி செல்லம்மாளின் வாயை அடித்து விட்டிருந்தான் கண்ணன் மாமன் மகள் தேவி எப்போது இங்கு வரப்போகிறாள் நாட்கள் வேகமாய் பறந்து தொலைக்க மாட்டேங்கிறதே என்று ஏங்கிக் கொண்டிருந்தான் தேவி வந்து இறங்கியதும் அவனுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை தோட்ட வேலையை கவனிப்பதற்கு கூட அவன் வெளியில் செல்லவில்லை தேவி நெல்லிக்காய்களை பறித்து அலம்பி ஈரம் போக துணியால் துடைத்து வைத்தாள் அடுக்கலைக்குள் வந்து எட்டி கண்ணனிடம் வழக்கம் போல அப்பாவுக்கு வீசிங் ஜாஸ்தி ஆயிடுச்சான் இன்னைக்கு தான் வந்தோம் நாலஞ்சு மணி நேரத்தில் அவர் இப்படி படுத்தது பாவம் என்றாள் தேவி ஐயையோ மருந்து மாத்திரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்குல்ல ம் ஸ்வெட்டர் மஃப்ளர் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு அவருக்கு ஊதக்காத்து ஒத்துக்கலாத்தான் திருவிழா நாளைக்கு தானே ஆமாம் திருவிழா பார்த்து முடித்த கையோட கிளம்ப போகிறீங்களா போ தேவி எனக்கு ஏமாத்தமாக இருக்குது உனக்கு நம்ம தோப்பையெல்லாம் சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கும் தோப்பில் பம்பு சட்டை பார்க்கணும் ஆசை தீர குளிக்கணும்னு ரொம்ப ஆசைதான் வேணும்னா இப்போவே போயிட்டு வந்துடலாமா தாராளமா தங்கைகள் உமாவும் ரமாவும் பக்கத்து வீட்டு சின்ன பெண்களோடு பல்லாங்குழி விளையாடி கொண்டிருந்தார்கள் தோப்பை சுற்றி பார்த்துட்டு பம்பு செட்டில் ஜாலியாக குளிச்சுட்டு வரலாம் வர்றீங்களா போக்கா இந்த பல்லாங்குழி விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சென்னையில் இந்த மாதிரி கிராமத்து விளையாட்டெல்லாம் விளையாண்டதே இல்லை ஆமாக்கா நாங்க வரலாம் நீ வேணும்னா போயிட்டு வா இதை நாங்க கற்றுக்கிட்டே ஆகணும் இருவரும் விளையாட்டு மும்முரத்தில் நிமிர்ந்து கூட பார்க்காமல் பேசினார்கள் அம்மா பங்கஜத்திற்கு தோப்பை சுற்றி பார்ப்பதில் என்றுமே ஆர்வம் இருந்ததில்லை இவள் கேட்டு பார்த்தாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னதானே மழை பேஞ்சு ஓஞ்சிருக்கு சகதியும் சேருமா நசநசன்னு இருக்கும் நான் தோப்புக்கு வரலப்பா என்று சொல்லிவிட்டாள் கண்ணனின் முகம் வாடிவிட்டது யார் வரலான்னாலும் பரவாயில்லத்தான் நான் வரேன் போலாமா தேவி கேட்டதும் அவனது முகம் வளர்ந்தது தோப்பு துறவையெல்லாம் சுற்றி காட்டினான் கடைசியாக வாழை தோப்பிற்கு வந்தனர் அங்கு ஓடிய வாய்க்காலை கண்டதும் வரப்பிலிருந்து இறங்கி கால்களை நினைத்தாள் வா தேவி பம்பு செட்டில் நிறைய தண்ணி விழும் பார்த்தா அசந்துடுவா கிணற்றிலிருந்து இறைத்த நீரை பாலாய் கொட்டி தீர்த்தது மோட்டார் தொட்டி நிறைந்து தண்ணீர் ததுமி நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது ஹை பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்காத்தான் புடவையை வரிந்து செருகி கொண்டு அப்படியே தொட்டிக்குள் இறங்கிவிட்டாள் அருவி மாதிரியில் தண்ணி கொட்டுது கிணத்து தண்ணி மாதிரியே இல்லையே இளனி மாதிரி தண்ணி தித்திப்பா இருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கத்தான் குழந்தையாய் குதூகலித்தவளை பார்த்து இதமாய் முறுவழித்தான் கண்ணன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடிக்கடி மழை பெய்யுது அத்தோட நல்ல மண்ணு வாட்டம் அதான் தண்ணி இப்படி இருக்கு ச சென்னை வாசியாக போயிட்டேனே நான் மட்டும் இங்கே இருந்திருந்தா தினமும் தோப்புக்கு வந்து பம்பு செட்டில் குளியல் போடுவேன் தெரியுமா இப்போ மட்டும் என்ன கெட்டுப்போச்சு இந்த அத்தானை கட்டிக்கிட்டு கண்டமனூர் வாசி ஆயிடு தினமும் ரெண்டு வேளை குளியல் போடலாம் ராணி மாதிரி உன் ஆசை தீர தோப்புக்குள்ளே வளம் வரலாம் சொல்ல துடித்த நாவை சிரமப்பட்டு அடக்கி கொண்டான் சற்று தள்ளி போய் வரப்புறமாக இருந்தால் வளைந்த தென்னை மரத்தின் மீது வாகாய் சாய்ந்து மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டான் மதியம் நான் தினமும் இங்கே வந்து தான் சாப்பிடுவேன் காலையில் சாப்பிட்டுட்டு கிளம்பும் போதே சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் பொழுது சாஞ்சு இருட்டுறப்ப தான் வீட்டுக்கு போவேன் ஓ இங்கே தான் மதியம் சாப்பிடுவீங்களா நல்ல ரசனையாத்தான் உங்களுக்கு நல்ல உழைப்பு அதுவும் கடுமையான உழைப்பு ஒவ்வொரு செடி மரத்தையும் குழந்த மாதிரி பார்த்து பார்த்து கவனித்து பராமரிக்கிறீங்களே உங்கள் உழைப்புக்கும் சிரத்தைக்கும் நீங்கள் இன்னமும் மேலே தான் தேங்க்ஸ் தேவி தொட்டிக்குள் முங்கி திளைத்த ஆசை தீர குளித்தவளுக்கு அதிலிருந்து கிளம்பி வரவே மனமில்லை தேவி பம்பு செட்டு மோட்டார் ரூமில் துணி மாத்திக்கோ ஒரு பிளாஸ்டிக் பையில் மாற்று துணி எடுத்து வந்திருந்தாள் தேவி தொட்டியை விட்டு வெளியில் வந்ததும் வடவடவன நடுங்கியது பேசியபடியே அந்த சிறு அறைக்குள் புகுந்து கதவை சாத்திக் கொண்டாள் ஐந்து நிமிடங்களில் வெளிப்பட்டாள் வண்ண மைசூர் சில்க் புடவையில் விரித்த கூந்தலோடு வந்து நின்றவளை இமை கொட்டாமல் பார்த்தான் கண்ணன் சென்ற தீபாவளிக்கு மாமாவின் குடும்பத்திற்கே புது துணிமணிகள் எடுத்து கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்திருந்தான் இந்த புடவை இவன் பார்த்து பார்த்து தேவிக்காக தேர்வு செய்து ஆசையாய் வாங்கி தந்ததுதான் சிலு சிலுவென்று காற்று அவளது மேனி தொட்டு தழுவியது காற்றில் வேப்பம் பூக்களின் மனம் மிதந்து வந்தது உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்சத்தான் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மட்டுமில்லா வீட்டில் மற்றவங்களுக்கும் நல்ல விதமாக செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க அடுத்த வாட்டி உங்கள் கூட சேர்ந்து இந்த இடத்துல சாப்பிடணும்னு பிரியப்படுறேனத்தான் உங்களோட அலாதி ரசனைக்கு ஹேட்ஸ் ஆப் சொல்லணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒத்து போகுதா தான் அவள் பேச பேச கண்ணனுக்கு செவியில் தேனோடை பாய்ந்தது போல் இருந்தது முத்தாய்ப்பா உங்களை நான் மனசார விரும்புகிறேனத்தான்னு ஒரு வார்த்தை சொல்லிடேன் தேவி என் உசுரை பிடிச்சிக்கிட்டு அதுக்காகத்தானே காத்திருக்கேன் என் தோப்புக்குள்ளே ஒரு வானவிலே வந்து இறங்கின மாதிரி இருக்கே சீக்கிரமாக சொல்லிடு தேவி தயவு செஞ்சு இப்போவே இங்கேயே சொல்லிடு தனக்குள்ளே புலம்பினான் அவன் என்னத்தான் ஏதோ பலத்த யோசனையில் இருக்கீங்க போலா அவனது முகத்தினெதிரே சிரித்தபடி கையை அசைத்தாள் ஓ ஒன்றுமில்ல தேவி தேவி உமாராமா எங்கள் அம்மா யாருக்குமே இன்றைக்கி கொடுத்து வைக்கல நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க பேசியபடியே அவனது வலது கையில் இருந்த சிறு பையை பார்த்தாள் ஆமாம் இந்த பையில் என்ன தான் அட ஏதோ ஞாபகத்தில் இதை மறந்துட்டேன் நல்ல காலமாக நீ ஞாபகப்படுத்திட்டா இரு வந்துடுறேன் என்று கூறியபடியே அவசரமாய் நடந்து போனான் பத்தடி தூரத்திலிருந்த வேப்ப மருத்தடியில் போய் நின்று கைகளை இருமுறை பலமாய் தட்டினான் பின் அந்த சிறுபையில் இருந்த தானியங்களை அள்ளி சுற்றிலும் வாரி இறைத்தான் அவன் வாரி இறைத்ததுதான் தாமதம் கீச் 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 என்று ஓசை எழுப்பியபடி பஞ்சவர்ண கிளிகள் கிளைகளிலிருந்து பறந்து வந்தன சில கிளிகள் சிநேகமாய் அவனை உரசியபடி வந்திறங்கின கிளிகள் மட்டுமா புறாக்கள் மைனாக்கள் குருவி என்று பலவிதமான பறவைகள் கலகலத்வனி செய்தபடி இறையை உண்ணலாயின வா தேவி நீ வந்து போடு லைத்து போய் நின்றிருந்தவள் அவன் அழைத்ததும் ஆர்வமாய் அருகில் சென்றாள் ம் உன் கையால் போடு தேவி மீதமிருந்த தானியங்களை அள்ளி மெதுவாய் இறைத்தாள் ஆஹா அத்தான் எனக்கு சொர்க்கத்தில் நின்னுட்டிருக்கிற மாதிரியே இருக்கே அவள் ஸ்லாகிப்பதை ரசித்து பார்த்தான் கடைசியாய் பையில் கொஞ்சம் மீதமிருந்த தானியங்களை அள்ளி தரையின் மேல் தெளித்தாள் தினமும் இப்படி தான் தீனி போடுவீங்களா தான் இந்த பறவைகளுக்கு நீங்க நண்பரா பாவத்தோடு உங்களை பார்க்குதே பழகிட்டா நீ கூட அதுகளுக்கு தான் சிரித்தான் கண்ணன் கையில் இருந்த சொற்ப தானியங்களை அவன் வீசிய போது ஒரு பச்சை கிளி பறந்து கண்ணனின் புறங்கையில் வந்து அமர்ந்தது கீச் கீச் என்றது வந்துட்டியா எங்கடா உன்னை காணோமேனு நினைச்சேன் சகஜமாய் பேசியவனே பிரமிப்புடன் பார்த்தாள் தேவி போ தேவி கிட்ட போ மீனும் அவன் அம்மாளுதான் புரிந்து கொண்ட தினசில் அந்த கிளி சிறகடித்தது மறுகணம் பறந்து வந்து தேவியின் தோளின் மீது அமர்ந்தது தோளில் ஒரு கிளியோடு அவளை பார்த்தபோது ஏதோ தேவதையை பார்த்தாற்போல் இருந்தது தேவி பயத்துடன் உடம்பை குலுக்கினாள் ஒன்றும் பண்ணாது தேவி பயப்படாதா நீ தூரத்திலேயே நின்று இருந்தா உன்கிட்ட வந்திருக்காது இங்கே வந்து நீ உன் கையால் தீனி போடுறத பார்த்துட்டு அதுவும் நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு உன் தோளில் வந்து உட்கார்ந்துருக்கு இருக்கிற பறவைகள்லாம் இது மட்டும் ரொம்ப சூட்டிகை என் மேலே ரொம்ப இஷ்டமாக இருக்கும் சில சமயங்களில் நான் மனசு விட்டு இதுகிட்ட பேசுறது உண்டு புத்தி கூர்மை படைச்ச கிளி இது சிவந்தாலகை இப்படியும் அப்படியுமாய் திருப்பி அவளை ஸ்னேகபாவத்தோடு நோட்டமிட்ட கிளி படபடவென்று சிறகடித்தது சரிப்போ நீயும் சாப்பிடு அவன் உத்தரவிட்டதும் கீ கீ என்று வட்டமிட்டு பறந்துவிட்டு தரையில் இறங்கி கொத்தி தின்ன ஆரம்பித்தது ஏன் தான் இவ்வளோ வாஞ்சையாக இருக்கீங்க அந்த கிளியும் உங்கள் மேலே பிரியமாக இருக்கு பேசாமல் இதை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அங்கே வச்சு வளர்க்கலாம்ல சாச்சா அது ரொம்ப தப்பாச்சே சுதந்திரமாக பறக்கிற பறவையை பிடிச்சிட்டு போய் நம்ம ஆசைக்காக அதை சிறைப்படுத்தலாமா மீனு பாவம் மீன் சுதந்திரமாக சுற்றி வரணும் அது சந்தோஷமாக சுற்றி வர்றதை பார்த்து உள்ளூரை நான் சந்தோஷப்பட்டுப்பேன் அது போதும் தேவி கண்ணன் பேச பேச விழிகள் விரிய அவனையே பார்த்தாள் அவள் மனதில் கோபுரமாய் உயர்ந்து விட்டிருந்தான் கண்ணன் ஒரு சின்ன பறவையோட உணர்வுகளுக்கு கூட மதிப்பு கொடுக்குறாரே என்ன கருணை உயர்ந்த உள்ளம் மனிதநேயம் கண்ணனத்தான் ஒரு அபூர்வ பிறவிதான் மறுநாள் திருவிழா கோலாகலமாய் நடந்தது பால்குடம் எடுப்பவர்களும் முளைப்பாரி எடுப்பவர்களும் ஊர்வலமாய் சென்றதை வேடிக்கை பார்த்தாள் அடுத்து தீச்சட்டி ஏந்தியவர்கள் வரிசையாய் ஊர்வலமாய் வந்தனர் இன்னைக்கு நைட்டில் நிறைய வான வேடிக்கைகள் நடக்கும் அதையெல்லாம் பார்த்து ரசிக்காம உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்களே கண்ணன் பலமுறை கெஞ்சி கூத்தாடியதும் நடேசனின் மனம் மாறிவிட்டது சரி மாப்ளா உன் பேச்சம் மீறலா போதுமா என்று சொல்லிவிட்டார் அன்றிரவு வானவேடிக்கையை பார்த்துவிட்டு லயித்துப் போய் நின்றாள் தேவி மறுநாள் நெல்லிக்காய் ஊறுகாயை காரசாரமாய் தயாரித்து ஊறுகாய் ஜாடியில் போட்டு வைத்தாள் அவளுக்கும் கூட ஊருக்கு கிளம்பி செல்வதற்கு மனமே இல்லை இயற்கை எழில் கொஞ்சம் கண்டமனூரிலேயே இருந்து மாட்டோமா என்று மனம் ஏங்கத்தான் செய்தது கிளம்பும்போது கண்ணனிடம் இந்த ஊரை விட்டு போக எனக்கு மனசே இல்லாதான் என்று கூறினாள் ஊரை விட்டு மட்டும்தானா என்னை விட்டு போக உனக்கு மனசு வருதா உங்களை விட்டு போக பிடிக்கலையாத்தான்னு ஒரு வார்த்தை சொல்லேன் தேவி உள்ளுக்குள் புலம்பினான் கண்ணன் கையை அசைத்து விட்டு பஸ்ஸில் ஏறி கொள்ள பஸ் புறப்பட்டு போனது இதயமே போகுதே எனையே பிரிந்து அவனுக்கு பிடித்த சோகமான பாடல் வரிகள் நினைவிற்கு வந்தன கண்களில் நீர் திரையிட்டது எதற்கு இந்த சோகம் பஸ் ஏறினா பன்னிரெண்டு மணி நேரத்தில் மெட்ராஸ் போய் இறங்கிட போறோம் அப்புறம் என்ன என்னைக்கு இருந்தாலும் தேவி என்னோட வாழப்போகிறவள் போகிறவள் எனக்கு உரிமையானவள் தானே தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டான் தேவி அவனுக்கு எட்டாத கனியாக போகிறாள் என்பதை நினைத்து விதி குரோதமாக சிரித்தது நாட்கள் ஜெட் வேகத்தில் பறந்தனா அத்தான் நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் டிஸ்டிங்ஷன் கிடச்சிருக்கு ஃபோனில் ஆர்வமாய் பேசினாள் தேவி வாழ்த்துக்கள் தேவி நீ கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு சந்தோஷம் மனதார பாராட்டினான் கண்ணன் இன்னொரு சந்தோஷமான விஷயமா நான் நாளையிலிருந்து வேலைக்கு போகிறேன் ஓ உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா தேவி தெரியுமா எதுக்கு கேட்குறீங்க காரணமா தான் நீ ஒன்று பண்ணு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்கூட்டியே செகண்ட் ஹேண்டுக்கு தராங்களான்னு விசாரி கிடைச்சா உடனே வாங்கி ஓட்டி பழகு ரெண்டு மாசம் ஓட்டி பழகினதும் நான் உனக்கு ஸ்கூட்டி வாங்கி தந்துடுறேன் நீ அதுலேயே ஆஃபீஸ் போய்க்கலாம் செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டிக்கும் உடனே பணம் அனுப்பி வைக்கிறேன் வேணா மத்தான் அது ஒரு பெரிய கம்பெனிங்கிறதால ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு வேன் பஸ் எதுனாச்சும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நாளைக்கு நேரில் போனால் விபரம் தெரியும் எதுக்கு அனாவசியமாக தண்ட செலவு உங்கள் அக்கறைக்கும் சிரத்தைக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல அத்தையே விசாரித்ததா தான் நான் ஃபோனை வச்சுடட்டுமா ஃபோனே வைத்து விட்டால் தேவி அத்தான் வீட்டில் நிலவரம் சரியில்ல முன்னெல்லாம் அப்பா இரும்பிக்கிட்டு வீட்டோட முடங்கி கிடப்பார் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சமீப காலமாக அப்பா பொழுது போகலன்னு நூலகத்துக்கு போய் தினசரி செய்தித்தாளை வாசிச்சிட்டு பக்கத்தில் பார்க்கில் உட்கார்ந்து நண்பர்களோட பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு நாளாக ஆக சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதில்ல நேரம் கழிச்சு வந்தாலும் சரியாக சாப்பிட்றதில்ல அவரோட ட்ரெஸ்ஸை துவைக்க போடுறதுக்கு எடுத்தப்போ பணம் கத்தையாக இருக்கிறத நானும் அம்மாவும் பார்த்தோம் சீட்டு சூதாட்டம்னு வேண்டாத பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு போல இருக்கு வேண்டாத சவகாசம் வேற அவரோட போக்கே சரியில்லாத்தான் நண்பன்னு சொல்லிக்கிட்டு அடிக்கடி யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு காஃபி போட்டு தர சொல்றாரு மூணு பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கோமேங்கிற கவலை துளி கூட உங்களுக்கு இவ்வளோ பணம் ஏதுன்னு கேட்டா சரியான பதில சொல்ல மாட்டேங்கிறாரு எட்டு ஊருக்கும் கேட்கிற மாதிரி கண்ணா பின்னாடி எங்களெல்லாம் திட்டி சண்டை போடுறாரு வயசு பசங்களுக்கு புத்தி சொல்லி திருத்த வேண்டிய வயசு அவருக்கு இந்த வயசுல போய் அவருக்கு கெட்ட சகவாசம் வந்து பாத மாறி போயிருக்காரு அவருக்கு குடிப்பழக்கமும் வந்திருக்கு போலா நாசிக்கு பிடிக்காத வாடை குப்பு அடிக்குது திருவிழாவுக்கு ஊருக்கு வரும்போதே இத பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன் கண்ணன்கிட்ட என்னை பத்தி யாரும் மூச்சு விடக்கூடாது மீறி எதையாச்சும் சொல்லி வச்சிங்கன்னா திரும்பவும் இங்கதானே நீங்க வரணும் நான் ரொம்ப பொல்லாதவனாக ஆயிடுவேன்னு சொன்னார் அவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பணம் அனுப்ப சொன்னாருன்னா தயவு பார்க்காதீங்க தான் சளி பைசா கூட அவருக்கு நீங்கள் அனுப்பிடாதீங்க உங்கள் தாய்மாமன் தானே அவரு இந்த சின்ன வயசில் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோட உத்வேகமாக உழைச்சிட்டு வர்றீங்க இப்படி பொறுப்பத்து போய் போகாத வழியில் போய் குடும்பத்தோட நிம்மதியை சூறையாடிட்டுருக்காரு ஏதாவது பெரிய இக்கட்டில் எங்களை மாட்டி விட்டுட போகிறாரோன்னு நானும் அம்மாவும் பயந்து செத்துட்ருக்கோம் மனசில் பாறாங்கல்லாம் அழுத்திட்டிருக்கிற கவலையை உங்ககிட்ட கொட்டி தீர்க்கணும் போல் இருந்தது அத்தான் என்று சொல்லிவிட நாவை சிரமப்பட்டு அடுக்கி கொண்டாள் அத்தான் பாவம் விஷயத்தை கேள்விப்பட்டால் அவரோட மனசு தாங்காதே எல்லாவற்றையும் போட்டது போட்டபடி போட்டுவிட்டு பஸ் ஏறி இங்கு வந்து விடுவார் அத்தான் வந்து கண்டித்தால் அப்பா மனசு மாதிரி திருந்துவிட போவதில்லை அப்பாவுக்கு வீம்பு ஜாஸ்தி இதன் மூலம் ஏடாகுடமாக எங்களை வருத்தெடுத்து விடுவார் அத்தான் சென்ற பிறகு அப்பா தன் புத்தியை காட்டிவிட்டால் நிலைமை இன்னமும் மோசமாய்தானே போய்விடும் அது மட்டுமா அத்தானுக்கு நம்மால் இனிமேல் எந்த விதமான உபத்திரவதும் இருக்கக்கூடாது வேலைக்கு போக போகிறேன் அத்தானிடம் ஒரு பைசா கூட எதிர்பார்க்க கூடாது இந்த குடும்பத்திற்கு அவர் எவ்வளவோ செய்து விட்டார் அதுவே போதும் இனிமேல் நம்மால் அவரது நிம்மதி கெட வேண்டாம் நம் கவலை நம்மோடு இருக்கட்டும் விதிப்படி நடக்கட்டும் எது நடந்தாலும் சமாளிக்க வேண்டியது அதை விட்டுவிட்டு அத்தான் தலையிலேயே எல்லாவற்றையும் கட்டுவது சரியில்லையே தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்ட தேவி பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை ஹேண்ட்பேக்கில் பத்திரப்படுத்தினாள் மறுநாள் ஆஃபீஸுக்கு உடுத்தி செல்வதற்கு வண்ண காட்டன் சுடிதாரை எடுத்து அயன் செய்தாள் அதை நேர்த்தியாய் மடித்து வைத்தபோது போது வாசலில் எதிர்வீட்டு பெண் மணிவந்தன் என்று குரல் கொடுத்தாள் தேவி தேவி பங்கஜம் அம்மா இதோ வந்துட்டேன்மா என்றபடி வாசலுக்கு விரைந்தாள் தேவி வாங்க உள்ள வாங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன் அரிசி பருப்பெல்லாம் வாங்கினதால் வெயிட் தாங்களா கொஞ்ச நேரம் பார்க்கில் ஓய்வாக உட்காரலாம்னு போனேன் பார்க்கில் உங்கள் அப்பா நல்லா குடிச்சிட்டு மரத்தடியில் விழுந்து கிடக்கிறாரு சீட்டாடுறது பத்தாதுன்னு இந்த வேலையை வேற ஆரம்பிச்சிட்டாரே உங்கள் அப்பா அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் இவர் இப்படி புத்தி கெட்டு போவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தேவி ம் உங்கள் தலையெழுத்து புலம்பியபடியே தனது கனத்த பைகளை தூக்கி கொண்டு எதிர்நோக்கி சென்றால் அந்த பெண்மணி தேவிக்கு இருந்தது கோபமும் அழுகையும் முட்டிக்கொண்டு கொண்டு வந்தனா அருகில் வந்து நின்ற பங்கஜமும் நம்ம இப்படி சந்திசிரிக்க வச்சுட்டாரே தேவி என்று விசும்பினாள் எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே கண்டுக்காமல் விட்டுறலாம் போல இருக்கு இன்னும் நாலு பேர் இந்த அசிங்கத்தை பார்த்துட்டு வீட்டு வாசலில் வந்து சொல்வாங்களேன்னு கூசுது ஆட்டோ பிடிச்சிட்டு போய் அவரை கூட்டிகிட்டு வர்றேன்மா நானும் வரட்டுமா தேவி என்னைக்கு அவர் சம்பாதிக்காம வீட்டோட முடங்கினாரோ அன்னைக்கு இருந்து கவலைப்பட்டே அற உசுரா நீ போயிட்டா நீ வர வேணாமா நான் மட்டும் போயிட்டு வரேன் அந்த பூங்காவுக்கு கனத்த இதயத்துடன் சென்றாள் தேவி விதி அவளை விரட்டி கொண்டு போனது அப்பாவின் மூலமாக அவளுக்கு வேட்டு வைக்க தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது விதி விதவிதமான வண்ணமலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தனா அந்த பூங்காவில் மகிழ மரத்தடியில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் மகிழம் பூக்கள் நிறைய உதிர்ந்து கிடந்தனா உதிர்ந்து கிடந்த பூக்களை தட்டி அப்புறப்படுத்திவிட்டு சிறு அவசரமாய் விரித்தான் டிரைவர் தவளை விரித்துவிட்டு எஜமானின் மனதை புரிந்து கொண்ட தினசில் சற்று தூரமாய் போய் நின்றான் ஆஜானு பணக்கார கலையுடன் இருந்த பிரித்திவி கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தான் பார்ப்பதற்கு இளம் கதாநாயகன் போல் அம்சமாயிருந்தவன் டவலின் மீது அமர்ந்தான் பிரித்திவியின் செல்போன் சிணுங்கியது திரையில் தெரிந்த என்னை பார்த்ததும் அவனது இதழ் கடையில் குறுநகை பூத்தது ஹாய் பியூட்டி எங்க இருக்கா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீங்க சொன்ன பார்க்குக்கு வந்துடுவேன் டியர் நான் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்வீட்டி சீக்கிரமாக வந்து சேரு செல்ஃபோனில் செல்லமாய் முத்தமிட்டான் பிரித்வி அவன் பேசி முடித்துவிட்டு நிமிர்ந்தபோது தேவி அவனை கடந்து நடந்து சென்றாள் பிரித்வி திகைத்து போய் அவளை ஏற இறங்க பார்த்தான் வா வாட்டர் ஸ்டன்னிங் பர்சனாலிட்டி அவனையும் அறியாமல் மெதுவாய் முணுமுணுத்தான் ஒப்பனை எதுவும் இல்லாமல் ஒப்பற்ற பேரழகியாய் மிளிர்ந்தவளை பார்த்ததும் எழுந்து நின்றான் அவள் கவலையுடன் விடுவிடுவென்று நடந்து இருபது அடி தூரத்தில் இருந்த மரத்தடியில் விழுந்து கிடந்த அப்பா நடேசனை தொட்டு அசைத்தாள் அப்பா எந்திரிங்கப்பா ஈ இன்னைக்கு நான் தோத்துட்டேன்ல இன்னொரு ரவுண்டு சீட்டாடி ஜெயிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் போதையில் குளறலாய் பேசினார் நடேசன் உங்கள் இஷ்டம் போல இன்னொரு ரவுண்டு ஆடுங்கப்பா இப்போ வீட்டுக்கு வாங்க கீழே மண்ணுல புரண்டு வேஷ்டியெல்லாம் அழுக்காயி எந்த குளத்தில் இருக்கீங்கப்பா எந்திரீங்க குரலை வெகுவாய் தனித்து நயந்துதான் அப்பாவிடம் பேசினாள் குரலில் சிறிது கோபம் துணித்தாலும் நடேசனின் வீம்பு ஜாஸ்தியாகிவிடும் முரண்டு பிடித்து குடிபோதையில் திட்டி கத்தி கலாட்டா செய்வாரோ என்ற அச்சத்தில் தேவி இதமாய் பேசினாள் மகள் கெஞ்சும் துணியில் பேசியதும் மனிதர் மறுபேதும் தெரிவிக்காமல் தள்ளாடியபடி எழுந்தார் மூக்கு முட்ட குடித்து தொலைத்து விட்டார் போலும் குப்பென்ற வாடை நாசையை தொலைத்தது நிலை கொள்ளாமல் தடுமாறியவரை கைத்தாங்களாய் பிடித்து நடத்தி கொண்டு போனாள் பிரித்திவியை கடந்து அவள் நடந்தபோது முகம் கொள்ளா சோகத்துடனும் சங்கடத்துடனும் பார்வையை தலைத்தபடிதான் சென்றாள் பிரித்திவியை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை சிற்பி செதுக்காத பொற்றிலை வாவ் தனக்குள் முணுத்தான் பிரித்வி கந்தசாமி சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த டிரைவர் அவசரமாய் ஓடி வந்தான் சார் அதை போகிறாளே அந்த பொண்ணு அவள் இந்த ஏரியாவை சேர்ந்தவளாதான் இருப்பாள்னு தோணுது பிரித்திவி பேசி முடிப்பதற்கு முன் இடைமறை தான் டிரைவர் புரியுது சார் அந்த பொண்ணு பற்றின விவரங்கள் ஒன்று விடாமல் விசாரிச்சுடுறேன் ஃபுல் டீட்டெயில்ஸோடு வரேன் சார் இந்தாங்க கார் சாவி குட் என் மனசு புரிஞ்சு நடந்துக்கிறா இட் ஆயிரம் ரூபாய் தாளை உருவி கந்தசாமியிடம் நீட்டினான் பிரித்வி அதை பவ்யமாய் வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு மின்னல் வேகத்துடன் விரைந்தான் தேவியை பின்தொடர்ந்து அவன் செல்வதை பார்த்துவிட்டு வெற்றி கழிப்புடன் புன்முறுவல் பூத்தான் பிரித்வி பிரித்வி பரம்பரை பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் கஷ்ட நஷ்டத்தின் சாயல் கூட அவன் மீது படியாமல் வளர்ந்தவன் வெளிநாட்டில் எம்பிஏ படிப்பு முடித்துவிட்டு வந்தவன் அப்பா ராமமூர்த்திக்கு இருந்த அனைத்து கலியான குணங்களும் அப்படியே அவனுக்கு அமைந்திருந்தன பெயர்தான் ராமமூர்த்தி பெண் பித்து பிடித்த மனிதர் பணம் இருக்கும் திமிரில் ஆட்டம் போட்டவர் மனைவி மனோன்மணியின் மனதை ஏகத்திற்கும் நோகடித்தவர் இத்தனைக்கும் மனோன்மணி படித்தவள் அதுவும் ஒரு டாக்டர் நீ ஒரு டாக்டராக இருக்கலாம் ஆனால் நீ வேலைக்கு போனால் அது எனக்கு கேவலம் என்று கூறி அவளது டாக்டர் தொழிலையே முடக்கி போட்டவர் இன்னும் சொல்லப்போனால் மனோன்மணியின் அழகில் மயங்கி தான் அவளை திருமணம் செய்து கொண்டார் அவரது லீலா வினோதங்கள் மனோன்மணியிடம் செல்லுபடியாகாததால் வேறு வழியின்றி அவளை மனைவியாக்கி கொண்டார் மனோன்மணி மன்றாடி கெஞ்சி பார்த்தும் அவர் கடுகளவும் திருந்தவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு கட்டத்தில் பொறுமை எல்லை மீறிய போது மனோன்மணி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் ராஜ ராஜவம்சத்தில் பிறந்தவன் அவன் எங்கிட்டேயே இருக்கட்டும் உன் கூட வந்தால் அவன் சதா கஷ்டத்தில் தானே வளரணும் என் பிள்ளையை நான் விடமாட்டேன் நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உன்னை ஒரு கை பார்த்துடுவேன் சுட்டுவிரல் நீட்டி எச்சரித்தார் ராமமூர்த்தி கோர்ட்டுக்கு போனால் எனக்கு நீதி கிடைக்காதுங்க பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு எனக்கு தெரியும் உங்களோட மோத நான் தயாரா இல்ல அவன் கெட்டு குட்டிச்சுவராகணும்னு விதி இருந்தால் அதை யாரால் தடுக்க முடியும் மனோன்மணி அவர் இருக்கும் திசைக்கு பெரிய கும்பிடு போட்டு விட்டு வீட்டை விட்டு வெளிநடப்பு செய்துவிட்டாள் படித்த படிப்பு அவளுக்கு கை கொடுத்தது பொது மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்து டாக்டர் பணியில் முழு மூச்சாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள் மகன் பிரித்திவின் ஞாபகம் அடிக்கடி தலை தூக்கி அவளை கண்கலங்க வைக்கும் வைராக்கியமாய் மனதை கல்லாக்கி கொண்டு விடுவாள் பிரித்திவிக்கு ஆறு வயதாகும் போது மனோன்மணி அவனை பிரிந்து வந்து விட்டாள் குழந்தையிலிருந்தே அவனுக்கு அப்பாவின் மீதுதான் கொள்ளை பிரியம் அவன் ஆசைப்பட்ட விளையாட்டு பொருட்களையெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை தன் பக்கம் ஈர்த்து விட்டிருந்தார் மகனை மருந்துக்கும் கூட அவர் கண்டித்ததே இல்லை ஆசைப்பட்டது அனைத்தும் பிரித்திவிக்கு கிடைத்தது போதாததற்கு வெளிநாட்டில் வேறு படித்துவிட்டு வந்தான் கட்டுப்பாடு கண்ணியம் ஒழுக்கம் போன்ற நட்பண்புகள் அவன் பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை என்பது நிஜம் ராமமூர்த்திக்கு மகன் தருகிட்டு போகும் விஷயம் தெரியாமல் இல்லை பணத்திலேயே புரண்டு வளர்ந்தவன் பணக்கார காலை என் வாரிசு என்னைப் போலவே இருக்கிறான் சந்தோஷமாய் வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் ராமமூர்த்தி உள்ளூர பெருமிதப்பட்டு கொண்டார் தொழில் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திறமையாய் செயல்படுகிறான் ஆரை நூறாக்கும் சாமர்த்தியம் பிரித்திவியிடம் இருக்கிறது வழக்கமான பணக்கார வீட்டுப் பிள்ளைகள் போன்று சொத்தை அழிக்கவில்லையே திறமையுடன் நிர்வகித்து லாபத்தை காட்டுகிறானே இதைவிட என்ன வேண்டும் மனோன்மணி கடைசியாக சொல்லிவிட்டு சென்றது போல் பிரித்வி குட்டி சுவராகிவிடவில்லையே வாலிப வயசு குபேர குடும்பத்து வாரிசு அதுவும் என் மகன் இப்படியும் அப்படியுமாக இருக்கிறான் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே அதில் என்ன இருக்கிறது ராமமூர்த்தி கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டார் நல்லது கெட்டது என்று எடுத்து சொல்வதற்கு யாருமே இல்லை அக்கா தங்கை என்று உடன்பிறப்புகளும் பிரித்திவிக்கில்லை பசையுள்ளவன் என்பதால் நண்பர்கள் பெயரில் காக்கா கூட்டம் ஒன்று அவனை சுற்றி வந்து அடித்து கொண்டிருந்தது இளம் தொழிலதிபர் கோடீஸ்வரன் என்று தெரிந்தும் கூட சில கூஜா தூக்கிகள் வழியே வந்து அவனுக்கு அழகிகளை அறிமுகப்படுத்தினர் பணத்திற்காக விலை போகும் அழகிகள் தாங்களாகவே அவனை நாடி வருவதும் உண்டு என்னை பற்றி கேள்விப்பட்டுட்டாலோ என்னை பார்த்துட்டாலோ எந்த பொண்ணும் என்னை தேடி வழிய வந்துடுவா பிரித்வி இருமாப்புடன் அடிக்கடி சொல்லிக்கொள்வது வழக்கம் அந்த இருமாப்புக்கு ஒரு பெண் ஆப்பு வைப்பாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை தேவி வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தால் மூன்று வாரங்கள் கடந்திருக்கும் கடந்த மூன்று வாரங்களாய் அப்பா நடேசனின் போக்கில் நிறைய மாறுதல் காலையில் வீட்டை விட்டு சென்றால் இரவு பத்தரை மணிக்கு மேல்தான் வீடு திரும்பினார் அதுவும் காரில் வந்து இறங்குவதை வாடிக்கையாக்கி கொண்டார் குடிபோதையில் தள்ளாடியபடி இறங்குபவரிடம் எந்த கேள்வி கேட்டாலும் பிரயோஜனமில்லை என்று தேவியும் பங்கஜமும் செய்வதறியாது அமைதி காத்தனர் விடிந்தும் விடியாததுமாய் டிஃபன் கூட சாப்பிடாமல் பழிச்சென்று வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து கொண்டு கிளம்பி வாசலில் அவர் நின்று கொண்டால் கரெக்டாய் ஒரு கார் வந்து அவரை கொண்டு சென்று விடுகிறது என்ன நடக்கிறது அந்த கார் யாருடையது அப்பா எங்கே செல்கிறார் எதற்கு இவரை மரியாதையுடன் அழைத்து போகிறார்கள் இவரால் என்ன ஆதாயம் இவர் தன் குடும்பத்துக்கே ஒன்றும் செய்யாத மனிதராயிற்றே நோய் வந்ததை ஒரு சாக்காய் வைத்துக்கொண்டு தன் பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு பாரத்தை கண்ணனத்தானின் தலையில் கட்டிவிட்டு ஹாயாக படுத்து தூங்கி பொழுதை கழித்தவராயிற்றே இது போதாதென்று குடிப்பழக்கமும் சூதாட்டமும் வேறு இப்போது எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற்போல் எங்கோ காரில் போவதும் வருவதுமாயிருப்பதை பார்த்தால் இனம் புரியாமல் வயிற்றில் புளியை கறக்கிறதே ஏதோ ஒரு பெரிய வில்லங்கத்தில் மாட்டிவிட போகிறாரா என்று பயமாயிருக்கிறது காலையில் வாசலில் அப்பா தயாராய் நின்றிருந்த போது இதை பற்றி கேட்டால் எட்டு ஊருக்கும் கேட்கும்படி வாசலிலேயே கத்தி கலாட்டா செய்வாரே இந்த கூச்ச நாச்சத்திற்கு பயந்து கொண்டு வாயை மூடிக்கொண்டிருந்தால் பெரிய இக்கட்டு வந்துவிட்டால் என்ன செய்வது தேவி உள்ளூர பயந்து செத்து கொண்டிருந்தாள் இந்த கவலையை அவள் அம்மாவிடம் கூட வெளிக்காட்டி பாவம் அம்மா கவலைப்பட்டே பிரஸர் சுகர் என்று எல்லா வியாதிகளையும் வரவழைத்து கொண்டாள் கவலையில் இரவெல்லாம் தூங்காமல் தவிக்கிறாள் தினமும் தூக்க மாத்திரை போட்டும் கூட இரண்டு மணி நேரத்துக்கு தான் தூங்குகிறாள் எலும்பும் தோளுமாய் ஆகிவிட்டவளிடம் இதை பற்றி பேசி டென்ஷன் படுத்த வேண்டாம் என்று தேவி தனக்குள் புலம்பிக் கொண்டாள் கண்ணன் வாரத்திற்கு மூன்று நான்கு முறை ஃபோன் செய்து கொண்டுதான் இருந்தான் அத்தானின் நிம்மதி நம்மால் கட வேண்டாம் என்ற தீர்மானத்தில் தேவி அவனிடமும் மூச்சுவிடவில்லை தேவி எதிர்பார்த்தது வீண் போகவில்லை அன்று ஞாயிற்றுக்கிழமை அப்பா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவார் என்று யாரும் எதிர்பார்க்கலை தேவி நான் பெரிய இக்கட்டில் இருக்கேன் நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஜெயிலுக்கு போயிட்டால் குடும்பமானம் காத்துல பறந்துடும் ஏய் என்னப்பா சொல்றீங்க பார்வையை தலைத்தபடி பேசிய நடேசனை கண்டு அவளுக்குள் கோபம் கொப்பளித்தது உனக்கே தெரியுமே குடிச்சு பழகிட்டேன் சூதாட்டத்திற்கும் அடிமையாயிட்டேன் இதில் ஜெயிச்சு பணம் சம்பாதிச்சிடலாம்னு ஒரு பேராசை ஏதோ என் போராத காலம் தோற்று தோற்று போயிட்டேன் நாலு லட்சம் கடனில் மாட்டிக்கிட்டேன் ஏ என்னது நாலு லட்சமா என்னப்பா பேசுகிறீங்க கொஞ்சமா நஞ்சமா நாலு லட்சம்ப்பா வீட்டில் மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கோங்கிறத மறந்துட்டிங்களாப்பா எந்த தைரியத்தில் கடன் வாங்கினீங்க எப்படி இந்த கடன் அடைக்கிறதுன்னு யோசிச்சிங்களா பதற்றமாய் கேட்டால் தேவி இந்த வீடு என் பேரில் தானே இருக்குது எவ்வளோ கூலாக பதில் சொல்கிறீங்கப்பா இருக்கிற வீட்டை வித்துட்டு நாம் எங்கே போகிறது இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு பல வீடு வாடகை வீட்டை பார்த்து போக வேண்டியதுதான் இந்த வீட்டை நீங்கள் சம்பாதிச்சு கட்டலையேப்பா பரம்பரை வீடு தானே இது இது காலம் வர உங்களால் இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டா ஆற்றாமை தாழாமல் நான் தழுதழுக்க பேசிவிட்டாள் தேவி வேலைக்கு போய் முழுசாக ஒரு மாத சம்பளம் கூட வாங்கலாம் அதுக்குள்ளே அப்பாவை எடுத்து தெரிஞ்சு பேசுகிறியா சம்பாதிக்கிற திம்மரு இது இல்லப்பா நான் நியாயத்தை தானே கேட்டேன் நான் ஜெயிலுக்கு போயிட்டா நிலைமை ரொம்ப மோசமாயிடும் மூணு பொண்ணுங்களை எவனும் கட்டிக்க மாட்டான் அதை பற்றி யோசிச்சியா அதை பற்றி நீங்கள் தானேப்பா யோசிச்சிருக்கணும் செய்யறதையும் செஞ்சுட்டு எவ்வளோ தில்லாக இருக்கீங்க இது உங்களுக்கே நியாயமாப்படுதா ஐயோ தேவி இந்த பாவி மனுஷன் இப்படி நம்ம தலையில் கள்ள தூக்கி போட்டுட்டாரே தேவி அம்மா பங்கஜம் தலையில் அடித்து கொண்டு அழுதாள் அம்மா கொஞ்சம் பொறுமா இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்ப்போம் அழுதா எல்லாம் தீர்ந்துடுமா உரிமையுடன் அதட்டினால் வீட்டை விற்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை நான் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு கண்ணாதான் கிட்ட பணம் கேட்கலாம்னு சொல்கிறீங்களாப்பா எரிச்சலுடன் கேட்டால் தேவி அப்படியெல்லாம் இல்லை நீ மனசு வச்சா பிரச்சனை தீர்ந்துடும் வீட்டையும் விற்க வேண்டாம் நானா நான் மனசு வைக்கணுமா இப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் ஆஃபீஸில் எடுத்தெடுப்பில் நாலு லட்சத்தை யாராச்சும் கடனாக தருவாங்களா நீ ஆஃபீஸில் எதுவும் கேட்க வேணாம் பின்ன இந்த வீட்டில் சம்பாதிக்கிறவள் நீ தானே கொஞ்சம் நேரத்தில் கார் வரும் நீ அதில் போகணும் எங்கே போகணும் யாரை பார்க்கணும் ஒரு பெரிய தொழிலதிபரை பார்த்து பேசணும் என்ன பேசணும் எங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது சம்பாதிக்கிற பொண்ணு நீ தானே உங்ககிட்ட அவர் ஏதோ பேசணுமாம் அவர் சொல்கிற டீலுக்கு நீ ஒத்துக்கிட்டால் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் ஏங்க உங்க புத்தி மழுங்கி போச்சா வயசு பொண்ணை கண்ட இடத்துக்கு போக சொல்றீங்க அவள் எங்கேயும் நான் அனுப்புறதா இல்ல பங்கஜம் பேசி முடித்ததும் தான் தாமதம் பலாரென்று அவளது கண்ணத்தில் அறிந்து விட்டார் நடேசன் அப்ப நான் ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா இந்த வீட்டை விற்றுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க பங்கஜம் தேம்பியபடி பேசினாள் மீண்டும் அவளை அடிப்பதற்காக நடேசன் கையை ஓங்கிய போது தேவி குறுக்கே வந்து தடுத்தாள் இன்னும் ரெண்டடி வச்சிங்கன்னா அம்மா செத்தே போயிடுவாங்க ஈவிரக்கம் இல்லையாப்பா உங்களுக்கு புருஷங்கிற மரியாதை இல்லாமல் உங்கள் அம்மா பேசினா அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்களாம் சரி நீ காரில் போகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக சம்மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இன்னும் ரெண்டடி வச்சிங்கன்னா அம்மா செத்தே போயிடுவாங்க ஈவிரக்கம் இல்லையாப்பா உங்களுக்கு புருஷங்கிற மரியாதை இல்லாமல் உங்கள் அம்மா பேசினா அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்களாம் சரி நீ காரில் போகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக சம்மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதை நான் அந்த தொழிலதிபர்கிட்ட சொன்னேன் அதுக்கு அவர் ஒரு யோசனை சொன்னார் இன்றைக்கி சாயந்தரம் அவரே இங்கே வர்றேன்னு சொல்லிட்டாரு அழுது வடிகிற முகத்தோடு வந்து நிற்காதா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷார் எரிச்சலாக கோபமாக எங்கிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்டையும் பேசி தொலைக்காதா என் வார்த்தையை மீறி நீ நடந்தால் உங்கள் அம்மாவை மட்டும் இல்லை உன் தங்கச்சிகளையும் அடித்து துவசம் பண்ணிடுவேன் உரிமினார் நடேசன் இதுக்கு பேசாமல் பூச்சி மருந்தை வாங்கி கொடுத்துடுங்க நாங்கள் நாலு பேரும் குடிச்சிட்டு நிம்மதியாக கண்ணை மூடுறோம் தேவி கண்ணனுக்கு ஃபோன் போடு வரற்றியபடி பேசிய அம்மாவை கையமர்த்தினாள் தேவி இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேணாம் அவர் தலையிலேயே நீ நாலு லட்சத்தையும் கட்ட சொல்றியா பாவம்மா அவரை ஒரே அடியாக கஷ்டப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லம்மா என்றபடியே அம்மாவை உள்ளறைக்குள் கூட்டி போனாள் நரி நல்லதுக்கு முட்டையிடலன்னு சொல்வாங்க எவனோ ஒரு தொழிலதிபர் எதுக்கு வீடு தேடி வரணும் இந்தா தண்ணியை குடி டென்ஷன் ஆனா பிபி எகிரும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ரிலாக்ஸாக இருமா சொம்பை எடுத்து அம்மாவிடம் தந்துவிட்டு அடுக்கலைக்குள் புகுந்து கொண்டாள் தேவி அப்பா பெரிய இக்கட்டில் மாட்டி விட்டு விட்டாரே இதிலிருந்து மீள முடியுமா அடிவயிற்றில் ஒரு பயப்பந்து வேகமாய் உருண்டது தேவியை பற்றிய அனைத்து புள்ளி விவரங்களையும் சேகரித்து கொண்டு வந்துவிட்டிருந்தான் டிரைவர் சார் அந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி பணங்காசுக்கு மசியமாட்டா ரொம்ப கண்ணியம் தன்மானம் கௌரவம் கட்டுப்பாடுன்னு கொள்கைகள் கொண்டவள் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் லட்சியமே பண்ண மாட்டாளாம் அதனால் நீங்கள் அவளா அதற்கு மேல் பேச முடியாமல் பாதியில் நிறுத்திய டிரைவரை உறுத்து பார்த்தான் பிரித்திவி நீங்கள் அவளை நினச்சிக்கூட பார்க்காதீங்கன்னு சொல்ல வரியாக்கும் நீங்கள் கை சொடுக்கினா ஓடி வர்றதுக்கு ஆயிரம் அழகிகள் தயாராக இருக்கும்போது நீங்கள் ஏன் இவ்வளோ நினைச்சிட்டு இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் சார் உன் விசுவாசத்தை நான் மதிக்கிறேன் கந்தசாமி அந்த தேவி என் மனசை தொட்டுட்டாளே அவளை பற்றி நீ சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவன் மேல இருக்கிற ஆசை இன்னமும் அதிகரிக்குது கிடைக்காதுன்னு தெரிஞ்சப்புறமும் வீணா எதுக்கு இழுத்தான் கந்தசாமி எனக்கு வைராக்கியம் ஜாஸ்தி எப்படியாச்சும் அவள் எனக்கு கிடைக்கணும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார் சுதந்திர பறவையாக ஜாலியாக என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லல ஆனால் இந்த வீட்டுக்கு ஒரு விளக்க தான் மருமகளாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த குத்துவிளக்கு தேவிதான்னு நான் முடிவே பண்ணிட்டேன் அவளை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை என்னவளாக்கிக்கிறேன் கந்தசாமி திருதிருவென்று விழித்தான் என்ன முழிக்கிறா அதுக்கும் அந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டான்னு சொல்றியா சம்மதிக்க வைக்கிறேன் பாரு நீ ஒரு காரியம் பண்ணு மலமளவென்று உத்தரவுகளை பிறப்பித்தான் பிரித்வி நான் சொல்றபடி காய நகர்த்தினா கண்டிப்பாக அவ சம்மதிச்சுதான் ஆகணும் குரலில் உறுதி துணிக்க பேசினான் அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை நடேசனின் வீக் பாயிண்ட் என்னவென்று புரிந்து கொண்டு மெயின் ஸ்விட்சில் கை வைத்து வசமாய் அவரை தன் வலைக்குள் விழ வைத்து விட்டான் தனது பங்களாவின் பால்கனியில் குட்டி போட்ட பூனையாய் உலாவிக் கொண்டிருந்தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவியிடம் விஷயத்த போட்டு உடைத்து நல்ல செய்தியை உங்களுக்கும் சொல்றேன் என்றாரே நடேசன் இன்னும் ஏன் ஃபோன் வரலை சரக்கடித்த ஆள் மட்டையாகி விட்டாரோ டென்ஷனுடன் அழுத்து கொண்ட வேளையில் அவனது செல்போன் அலறியது நடேசன் தான் சொல்லுங்க என்னாச்சு காயா பழமா பழம்தான் எப்படியோ மிரட்டி வழுக்கி கொண்டாந்துட்டேன் இன்னிக்கு சாயந்தரம் நீங்க வரலாம் மறுமுனையில் வாயெல்லாம் பல்லாக சிரித்தபடி பேசினார் நடேசன் குட் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்துடுறோம் வாங்க வாங்க ராமமூர்த்தியிடம் விஷயத்தை தெரிவித்த போது அவர் மறுபேதும் சொல்லவில்லை சந்தோஷம் ப்ரித்வி என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து குத்துவிளக்கை நீ தேர்ந்தெடுத்துட்டா இன்னைக்கு சாயந்தரமே ஒப்பு தாம்பூலம் மாற்றிட்டு வந்துவிடலாம் என்னோட நண்பனையும் அவன் மனைவியையும் வர சொல்கிறேன் நம்ம கூட ஒரு சுமங்கலி வந்தால் நல்லா இருக்கும்ல ஏன்பா அம்மாவும் தானேப்பா உங்க கூட வாழை பிடிக்காம வெளியில் போயிட்டாங்களே இப்ப அவங்க இல்லாததால யார் யாரையோ நாம கெஞ்ச வேண்டியிருக்கு கடுப்புடன் பேசினான் பிரித்வி உங்க அம்மா குத்து தான் ஆனா அவளுக்கு சகிப்புத்தன்மை இல்ல என் மனசு புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா மகாராணி மாதிரி வாழ்ந்திருக்கலாம் கண்ட கண்ட நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு கிடக்கணும்னா அவ தலையெழுத்து போல இருக்கு நாம யாரையும் கெஞ்ச வேண்டியதில்ல பிரித்வி ஒரு ஃபோன் போட்டு பேசினா போதும் ஆயிரம் சுமங்கலிங்க வருவாங்க நீ வருத்தப்படாத என்றார் ராமமூர்த்தி ஆயிரம் தான் இருந்தாலும் தம்பதி சமேதரமாய் சபைக்கு செல்ல முடியவில்லையே என்ற வருத்தம் அவருக்குள் இருக்கத்தான் செய்தது அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே சா இந்த அம்மாவுக்கு ஏன் தான் இந்த வரட்டு கௌரவமோ உள்ளூர ஒரு ஏக்கம் பிருத்திவிக்கு இருந்தது நிஜம் அங்கு மாலை ஐந்து மணிக்கெல்லாம் ஆட்டோ பிடித்து கொண்டு போய் வெற்றிலை பார்க்கு விரலி மஞ்சள் பூ பழங்கள் இனிப்பு காரம் இத்தியாதிகளை வாங்கி வந்து வைத்து விட்டார் நடேசன் ஏய் உமா வா ரெண்டு தாம்பாளங்களை எடுத்து நல்லா பளபளன்னு தேய்ச்சி கழுவி தொடச்சி எடுத்துட்டு வா அதட்டி வேலை வாங்கினார் தேவி மதியம் சாப்பிடவே இல்லை அம்மாவுக்கு தட்டில் சாதத்தை போட்டு வற்புறுத்தி இரண்டு கவளம் சாப்பிட வைத்து விட்டாள் அம்மா நீ உடம்புக்கு முடியாதவா மாத்திரை போட்டுக்கலான்னா பிபி சுகர் எல்லாம் எகிரிடும் தயவு செஞ்சு கொஞ்சம் திடமாறுமா ருமா நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் என்றாள் தங்கைகளுக்கு சாதம் பரிமாறிவிட்டு தன் தட்டில் கொஞ்சம் போட்டுக்கொண்டவளுக்கு ஒரு கவலம் கூட தொண்டைக்குள் இறங்கவில்லை ஒருவரும் அறியா வண்ணம் புலக்கடைக்கு சென்று கொட்டிவிட்டு வந்துவிட்டாள் என்ன நடக்குது இங்கே இனிப்பு பழம் பூ என்று அப்பா வாங்கி வைத்திருக்கிறாரே ஏன் எதற்கு என்று கேட்கக்கூட பயமாயிருக்கிறதே நிச்சயமாக இடக்கு மடக்காய் அப்பா பேசுவார் பிரச்சனை வரும் பலத்த சண்டை வரும் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் வேடிக்கை பார்த்து வம்பு பேசும்படி ஆகிவிடும் என்னதான் நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போமே தனக்குள் பேசி சமாதானம் அடைந்தாள் மாலை ஆறே முக்கால் மணிக்கு வாசலில் சர்பூர் என்று இரண்டு படகுக்கார்கள் வந்து நின்றன வீடு பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் ஆவலாய் வாசலில் நின்று பார்த்தனர் வந்தவர்களை அப்பா ஓடோடி சென்று முகமலர வரவேற்றார் மரியாதை நிமித்தம் வணக்கம் தெரிவித்தாள் பங்கஜம் விழிகளில் குழப்பத்துடன் நின்றவளிடம் ஸ்வீட் காரம் எடுத்துட்டு வா காஃபி தயார் பண்ணிட்டியா என்று கேட்டார் நடேசன் அஞ்சு நிமிஷத்தில் கொண்டாந்துடுறேன் தேவி கிட்ட கொடுத்து அனுப்புமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்க தானே வந்திருக்காங்க அட பாவி மனுஷா உன் அக்கிரமத்துக்கு அளவே இல்லையா என்று அலற வேண்டும் போல் இருந்தது வேறு வழியின்றி உள்ளே சென்றால் பங்கஜம் தேவிக்கு திக்கென்றிருந்தது ஏதோ விவகாரம் நடக்கப் போகிறது என்று ஏற்கனவே ஊகித்ததுதான் ஆனாலும் கைகால்கள் உதறல் உதறலெடுத்தன ஐயோ தேவி நடக்கிறது நடக்கட்டும் நீ கதவை சாத்திட்டு உள்ளேயேரு வெளியில் வராத என்றாள் பங்கஜம் ஜன்னல் வழியாக பாருமா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வம்பு கலைஞ்சு வாசல்லையே நிற்கிறாங்க அப்பா எதுக்கும் துணிஞ்சிட்டாரு உன்னை இழுத்து போட்டு அடித்து துவசம் கூட தயங்கவே மாட்டாரு அதுக்காக காஃபி எடுத்துட்டு போக போறியா சன்னமான குரலில் தேம்பினாள் வேற வழி பங்கஜம் ஸ்வீட்காரம் எடுத்துட்டு வர இவ்வளோ நேரமா கிட்ட கொடுத்து விட்டு காஃபி போடு தேவி ரெடியா கூடத்திலிருந்தே அதட்டல் போட்டார் நடேசன் இனிமே ஒரு நிமிஷம் தாமதிச்சா கூட பிரச்சனை தான் போமா கண்ணீரை துடைத்தபடி ஸ்வீட் காரத்தை எடுத்து வைத்தால் பங்கஜம் காஃபி டம்ளர்களை ட்ரெயில் வைத்து நீட்டினால் என்னதான் மனதை திடப்படுத்தி கொண்டாலும் தேவிக்கு கரங்கள் நடுங்கத்தான் செய்தன சாதாரண காட்டன் சுடிதார் முகத்திற்கு பவுடர் கூட பூசிக்கொள்ளலை அந்த அழகான முகம் தாளம்பூ நிறம் கட்டான தேகம் இதெல்லாம் சேர்ந்து பூர்ணச்சந்திரனாய் பழிச்சென்று அவளை பிரகாசிக்க வைத்தது நிஜம் முதல்ல மாப்பிள்ளைக்கு கொடுமா இதோ இவர்தான் நடேசன் சுட்டிக்காட்டியதும் மெல்ல நடந்து சென்று ட்ரேயை நீட்டினாள் அவளை அப்படியே விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டே இருந்தான் பிரித்வி மேக்கப் பண்ணிக்காமல் சிம்பிளாக இருக்கும்போதே இவ்வளோ அழகா இருக்காளே ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு பிருத்வி கெட்டிக்காரன் ஒரு பேரழகியை தேடி பிடிச்சிட்டானே அவர்களுடன் வந்த சுமங்கலி பெண் பாராட்டு பத்திரம் வாசித்தாள் பிரித்விக்கு பெருமிதமாயிருந்தது என்னது இது எவ்வளவு நேரமாய் நீட்டி கொண்டிருப்பதாம் காஃபி டம்ளரை எடுக்கவே மாட்டேன்கிறானே தேவிக்கு உள்ளூரை எரிச்சல் மண்டி கொண்டு வர அவனை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தாள் சுயங்கமே என்றபடி ஆழமாய் அவன் ஊடுருவி பார்த்த வண்ணம் இருந்தான் பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு சிலரை சட்டன மனதிற்கு பிடித்து போய்விடும் ஒரு சிலரை பிடிக்காமலே போய்விடும் தேவிக்கு அவனை பிடிக்கவே இல்லை கண்ணியமற்ற பார்வையா முகத்தில் தெரிந்த பணக்கார திமிரா கர்வமா நடேசனை வளைத்து பிடித்து பணத்தால் அடித்து நைச்சியமாய் வீடேறி பெண் பார்க்க வந்ததாலா காரணத்தை இனம் பிரித்து அறிய முடியலை சி சல்லி பயல் இந்த சூடான காஃபியை இவன் முகத்தில் ஊற்றினால் என்ன பொங்கி வந்த கோபத்தை சிரமப்பட்டு அடக்கினாள் தேவி பிரித்திவியின் மூலமாக தேவிக்கு உழை வைக்க தக்க தருணத்தை பார்த்து கொண்டிருந்தது விதி ஒரே நாளில் தன் வாழ்க்கையே அடியோடு மாறிவிடும் என்று தேவி கனவிலும் நினைக்கலை எனக்கு இருக்கிறது ஒரே பில்லா ஏக போக வாரிசு இவனோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம் பிருத்திவிக்கு உங்கள் பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு பொண்ணை பார்த்துட்டு போக நாங்கள் வரல ஒப்பு தாம்பூலத்தை மட்டும் மாற்றி நிச்சயம் பண்ணிட்டு போக தான் வந்தோம் ரிசப்ஷன் கல்யாணத்தை கிராண்டாக ஊரே மிச்சம்படி நடத்திடலாம் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் தேவி எங்கள் வீட்டுக்கு மருமகளாயிட்டா ஆயிட்டா பிருத்திவி உங்கள் குடும்பத்தை நல்லா கவனிச்சுப்பான் எதை பற்றியும் நீங்கள் விசனப்பட வேணாம் தேவி மகாராணி மாதிரி அமோகமாக வாழப்போகிறா இப்போ தாம்பாளத்தை நாம் மாற்றிக்கலாமா உங்கள் உறவுக்காரங்க யாரும் வரலையா சந்தோஷத்தில் எனக்கு கால் ஓடலை சம்மந்தி உறவுக்காரங்களுக்கு நான் தகவல் சொல்லலாம் இன்னிக்கே நீங்கள் ஒப்பு தாம்பூல மாற்றிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் வெறும் பெண் பார்க்கும் படலம் தானேன்னு யாருக்கும் சொல்லிக்காமல் விட்டுட்டேன் இப்போ என்ன சம்மந்தி ஒரு நிமிஷம் பொறுங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடுறேன் ஜனங்க மத்தியிலேயே நாம் தட்டை மாற்றிக்கலாம் தடுக்கி விழாத குறையாக வாசலை தாண்டி ஓடினார் நடேசன் மறுகணம் திரளாய் ஆண்களும் பெண்களுமாய் திமு கூடத்தில் நிறைந்தார்கள் என் மகளை பெரிய குபேர குடும்பத்தில் கட்டித்தரேனாக்கும் என்ற ஜபர்தஸ்துடன் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார் நடேசன் தேவியும் பங்கஜமும் சூழ்நிலை கைதிகளாய் செய்வதறியாது திகைத்து போய் நின்றிருந்தனர் அக்கா உனக்கு இதில் இஷ்டமில்லான்னு பட்டுன்னு வெளிப்படையா சொல்லியிருக்கா தங்கை உமா தேவியின் அருகில் வந்து கவலையுடன் கிசுகிசுத்தாள் அப்படி நான் சொல்லிட்டா பின்வெளிவு மோசமா இருக்குமுமா வீடே வீடேர் ஆயிடும் அதுக்காக நீ பலிகட ஆகப் பொரியாக்கா தங்கை உமா அழுது விடுவாள் போல் இருந்தது ஏ தேவி நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுதான் பக்கத்து வீட்டு பெண்மணி ஒப்புக்கு சிரித்தாள் உள்ளூரா அவளுக்கு புகைந்தது அவள் மட்டுமா எதிர் வீட்டு பெண்மணி பஞ்சவாரங்கள் வழியாக புகை விட்டு கொண்டிருந்தாள் பெரிய தொழிலதிபராமே என்னென்ன கம்பெனிகள் வச்சிருக்காராம் தன் பொண்ணுக்கு பெரிய புளியொங்கம்பா பார்த்து பிடிச்சி போட்டாரே நடேசன் கடைசியில கோடீஸ்வர வீட்டு சீமாட்டி ஆயிட்டாலே இந்த தேவி ஆண்களும் பெண்களுமாய் ஆற்றாமை தாளாமல் கசகசவென்று தங்களுக்குள் பேசி கொண்டார்கள் ராமமூர்த்தியும் நடேசனும் தாம்பாளங்களை மாற்றிக்கொண்டனர் அவர்களுடன் வந்திருந்த சுமங்கலி பெண் ஒரு பந்து மல்லிகை சரத்தை எடுத்து வந்து தேவியின் குந்தலில் சூட்டிவிட்டாள் குங்கும சுமிலில் இருந்த குங்குமத்தை எடுத்து அவளது நெற்றி வகுட்டில் தீற்றினாள் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோ தேவி நடேசன் உரத்த குரலில் உத்தரவிட்டார் தேவிக்கு கோவென்று அள வேண்டும் போல் இருந்தது பத்தாம்வாய் நடுவில் மண்டியிட்டு நமஸ்கரித்து எழுந்தாள் அதற்கு மேல் அவளால் அங்கு நிற்க முடியலை விரிட்டன உள்ளே விரைந்து அறைக்குள் புகுந்து கொண்டாள் தேவிக்கு ரொம்பவும் கூச்சஸ்பாவம் அதான் நிலைமையை சமாளித்தார் நடேசன் பரவால்ல இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட கலந்து பேசினேன் வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபன் இல்லையே எங்களுக்கு நீங்க எந்த முடிவெடுத்தாலும் சம்மதம் தான் சம்மந்தி குலைவாய் பேசினார் நடேசன் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா பெரிய கல்யாண மண்டபமா பார்த்து புக் பண்ணிடுறேன் அப்ப நாங்க கிளம்புறோம் ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி கூளை கும்பிடு போட்டார் நடேசன் இரண்டு படகுக்கார்களும் சர்சர் என்று கிளம்பின அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பொறாமையில் பொசிங்கி போய் தங்களுக்குள் அங்கலாய்த்தபடியே வெளியேறினர் பங்கஜம் அறைக்குள் சென்றாள் தேவி முதல்ல ஃபோன் எடு கண்ணன் கண்ணன்கிட்ட பேசி அவன் இங்கே வர சொல்லலாம் இந்த நாலு கடன் அவரோட தலையில் தானே விடியும் இன்னும் எத்தனை இடத்துல பணம் வாங்கியிருக்காரோ இத்தனை வருஷம் அத்தான் கட்டி எழுதது போதாதா வேண்டாம்மா எனக்கு கூசுது பைத்திய மாதிரி பேசாத தேவி கண்ணன் வந்தாதான் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லனா நிலம மோசமாயிடும் பரவாயில்ல என் விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும் தேவி உன் கழுத்துக்கு மேல கத்தி தொங்குதுமா வந்தானே ஒரு பணக்கார பொறுக்கி அவன் பார்க்குற பார்வையே சரியில்லையேம்மா அவனையும் அவனோட அப்பனையும் பார்த்தா நல்ல அபிப்பிராயமே வரலையே அந்த குடும்பத்துக்கு நீ மருமகளாக போனால் உன்னால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு என்னோட உள்மனசு மனசு சொல்லுதும்மா அந்த பிருத்திவி உன்னை மட்டும் பார்க்கலாம் நம்ம உமார அம்மாவை கூட ஒரு தினசாதான் பார்த்துட்டு இருந்தான் சரியான பொறுக்கி பயல்னு ஊர்ஜிதமாக தெரியுதே தேவி சரையலென்று நிமிர்ந்து பார்த்தால் தேவி நம்மால கடுகளவு கூட அத்தானுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நான் கம்முன்னு இருக்கேன் கண்ணன் ஒரு காலம் இதை ஒரு கஷ்டமாவே நினைக்க மாட்டான் அவன் தங்கமான புள்ள தேவி அதுவும் தவிர இந்த வாட்டி ஊர்லேருந்து கிளம்பும் போது உங்கள் செல்லாமா தான் என்கிட்ட பேசினாங்க கண்ணன் உனக்கு முரம் சின்ன வயசுல உனக்கும் அவனுக்கும் முடிச்சு போட்டு பெரியவங்க நாங்க தமாசா பேசியிருக்கோம் இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் ஆனால் நிஜமாவே கண்ணன் உன்னை மனசார நேசிக்கிறானாம் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வருதாம் இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா நீ எதுவும் விகல்பமாக நினச்சிப்பியோன்னு அதாவது இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த குடும்பத்துக்கு பண உதவி பண்ணிட்டு வர்றாரோன்னு நீ தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு தன்னோட ஆசையை வெளிப்படுத்திக்காம இருந்தானாம் இந்த விஷயத்தை மூச்சு விடக்கூடாதுன்னு அம்மா கிட்ட கண்டிச்சு சொல்லியிருந்தானாம் செல்லம்மா அத்தைக்கு மனசு கேட்கலா எல்லாத்தையும் எங்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாங்க அம்மா பங்கஜம் பேச பேச வியப்பி நிலைக்கே சென்று விட்டிருந்தாள் தேவி கண்ணனை தான் என்னை மனப்பூர்வமாக விரும்புகிறாரா இத்தனை காலமாக இதை பற்றி ஒரு நொடி கூட என்னிடம் காட்டாமல் மறைத்து விட்டாரே ஊர் உலகத்தில் வலைவீசி தேடினாலும் இப்படி ஒரு உத்தமர் கிடைப்பது அரிதல்லவா மற்றவர்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாருடைய மனமும் கோணாமல் பதவிசாய் பண்பாய் அன்பாய் நடந்து கொள்பவராயிற்றே சகமனிதர்களிடம் மட்டுமா சின்ன பறவை அந்த பச்சை அதற்கு மீனு என பெயர் வைத்து அதன் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பாசமாய் நடந்து வருபவராயிற்றே என் மனதில் கோபுரமாய் உயர்ந்திருப்பவர் அவர் அவர் மனதில் நான் குடியிருக்கிறேனா அவளுக்கு நெஞ்சே அடைப்பது இருந்தது என்னம்மா ஒன்றுமே பேச மாட்டாங்கிற உனக்கும் கண்ணனுக்கும் எட்டு வயசு வித்தியாசம் அத நெனச்சு நீ சங்கடப்படுறியா அப்படியெல்லாம் இல்லம்மா பின்னென்ன கண்ணனை வர சொல்வோம் இவங்க குறிச்ச அதே முகூர்த்தத்திலேயே உனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம் ஏற்கனவே இத்தனை காலமா அத்தானுக்கு பாரமாகத்தான் இருந்தோம் இதன் மூலமா நிரந்தரமாக பாரமாகணுமா கண்ணன் என்ன வேத்து மனுஷனா ஏன் அவனை பிரித்து பேசுகிறா வேண்டாமா இது வரைக்கும் அவர் செஞ்சது போதும் இந்த பேச்சை விட்டுரு எனக்கு தலைவலி மண்டையை பிளக்குதுமா தயவு செஞ்சு என்னை தனியாக விடுறியா உனக்கு சின்ன இருந்தே வைராக்கியம் ஜாஸ்தி படிப்பு முடிச்சு வேலைக்கு போய் குடும்பத்தை நீ தாங்கணும்னு நினைக்கிறவள் நம்ம குடும்பத்து பாரத்தை கண்ணனைத்தான் சுமந்தது போதும்னு நீ தயங்குறா கண்ணனைத்தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாயிட்டா அப்பா ஒன்றும் திருந்திட போறதில்ல வழக்கம் போல அராஜகம் பண்ண தான் போறாரு அவரால் எத்தனை வில்லங்கம் வரப்போகுதோ அத்தான் எத்தனையை சமாளிப்பாரு பாவம்மா கண்ணன் அத்தான் கடுமையாக உழைச்சி தனக்குன்னு எந்த செலவும் செஞ்சுக்காத மனுஷன் இனிமேலாவது அவர் நிம்மதியா இருக்கட்டும் விடுமா என்னம்மா பேசுகிறா உன்னை மனசார நேசிக்குது அந்த புல்லா உன்னை ஒரு பாலுங்கணத்தில் உங்கள் அப்பா தள்ளிவிட பார்க்கிறாரே இது மட்டும் நடந்துட்டா கண்ணன் எப்படி நிம்மதியா இருப்பான் நல்லா யோசிச்சு முடிவை சொல்லு அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டால் பங்கஜம் அந்த பஞ்சவர்ண மீனோ கண்ணனத்தானின் தோளில் செல்லமாய் வந்தமர்ந்ததே அவர் சொன்னதெல்லாம் செய்ததே அந்த தருணத்தில் அத்தானின் மனிதநேயம் வெளிப்பட்ட போது என் மனதில் இமயம் போல் உயர்ந்தாரே அவர் மீது எனக்கு மதிப்பு மரியாதையும் இருப்பது நிஜம்தான் ஆனால் அந்த நொடியில் என் மனதில் காதலும் ஜனித்து விட்டதோ அத்தான் என்னை மனதார நேசிக்கிறார் என்று தெரிந்ததும் மனதில் வியப்பு மட்டும்தானா தோன்றியது கூடவே குதூகலமும் சந்தோஷமும் பூரிப்பும் தோன்றியதை நான் உணர்கிறேனே இதற்கென்ன அர்த்தம் இதுதான் காதலா ஆம் அத்தானின் மனதில் இடம் பிடிக்க நான் கொடுத்தளவா வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளம் உவகை கொள்கிறதோ எனக்குள் காதல் ஜனித்ததை தாமதமா இப்போதுதானே என்னால் உணர முடிகிறது கை கேட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது அடாவடியான வில்லங்கம் பிடித்த மனிதருக்கு மகளாய் பிறந்து விட்டேனே அம்மா சொல்வது போல் நான் அத்தானை மணந்து கொண்டால் என்ன நடக்கும் என் வாழ்வு வசந்தமாகிவிடும் ஆனால் அப்பா கோடீஸ்வர வீட்டு சம்பந்தி என்ற மிதப்பில் மண் விழுந்து விட்டால் சும்மா இருப்பாரா அம்மாவையும் தங்கைகளையும் ஆத்திரம் தீர அடித்து உதைத்து சித்திரவதை செய்வாரே அது மட்டுமா அத்தானுக்கு காலம் முச்சிடும் இவரால் பெரிய ரோதனைதான் தான் எத்தனை பிரச்சனைகளைத்தான் அவர் காலத்திற்கும் சமாளித்து கொண்டிருப்பார் இப்பேற்பட்ட மனிதருக்கு மகளாய் பிறந்த பாவத்திற்கு நான் வழிகடாக வேண்டியதுதான் வேறு வழியில்லை என் மனதிலும் அத்தான் அத்தான்தான் குடியிருக்கிறார் சாம்பிராணிவாசமாய் அவரது நினைவுகள் என் உள்ளத்தில் கமழ்ந்து கொண்டிருக்கின்றன என்னால் வேறொருவனுக்கு கழுத்தை நீட்ட முடியுமா அதுவும் அந்த பிருத்திவிக்கு மனப்பூர்வமாக என்னை நேசித்தும் கூட ஒருநாளாவது ஒரு கணமாவது கண்ணியமற்ற பார்வை பார்த்திருப்பாரா தான் அவர் எங்கே இந்த பிரித்திவி எங்கே அவருக்கும் இந்த பணக்கார பொறுக்கிக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதே உயர்ந்த உள்ளம் படித்த உத்தமரின் மனதில் இடம் பிடித்திருக்கிறேன் நானும் அவரை நேசிக்கிறேன் எப்பேற்பட்ட பாக்கியம் இது அம்மா சொல்வது போல செய்து விடலாமா அப்படி செய்தால் அப்பா மட்டும் இல்லை அந்த பணக்கார பாவிகள் சும்மா விட்டு விடுவார்களா இத்தனை பேர் முன்னிலையில் ஒப்பு தாம்பூலாக மாற்றிவிட்டு போயிருக்கிறார்களே ஆசை நிறைவேறாத கோபத்தில் அந்த பாவிகள் என் குடும்பத்தினரை பழிவாங்காமல் விடமாட்டார்களே அம்மாவும் என் தங்கைகளும் இருக்க வேண்டும் என்னை கட்டி கொண்டால் கண்ணனத்தானும் இந்த பாவிகளின் கோபத்திற்கு ஆளாகி விடுவார் ஒரு காரியம் செய்வதற்கு முன் நன்கு தீரை யோசிக்க வேண்டும் பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் பட்சத்தில் அதை செய்யாமல் இருப்பதுதான் உத்தமம் அத்தான் என்னை மன்னிச்சிடுங்க அத்தான் எனக்கு வேற வழி தெரியல அத்தான் அடுத்த ஜென்மத்திலாவது நம்மை தெய்வம் ஒன்றாக சேர்த்து வைக்கட்டும் உங்க மனசுல இடம் பிடிச்சேனே அந்த வகையில் நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரியத்தான் ஆனா உங்களை கைப்பிடிக்க முடியாம சூழ்நிலை கைதியா பலிகடாவாக போறேனே இந்த வகையில் நான் துரதிர்ஷ்டம் பிடிச்சவள் நான் பாவி அத்தான் எல்லாம் இந்த அழகால வந்தது என் அழகே எனக்கு வினையை தந்துடுச்சே போதாததற்கு பெத்த அப்பாவே என்னை பணத்துக்காக பாலும் கிணத்துல தள்ளி விடுறாரு நீங்கள் மனசு விட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அத்தான் உங்களை போய் தப்பா நினைப்பேனா ஏன் தயங்குனீங்க தயக்கத்தை உதறிட்டு நீங்க உங்க காதலை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்தா இந்நேரம் உங்க மனைவியா கண்டமனூரில் சந்தோஷமா வளைய வந்திருப்பேனே அப்ப நீங்க தயங்குனீங்க இப்ப சூழ்நிலையை காரணமா வச்சு நான் தயங்குறேன் சரி நாம் கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு மனசை தேத்திக்க முடியலையே அத்தான் துக்கம் பொங்கி பொங்கி வருதே என்னால தாள முடியலையே சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இருதல கொள்ளி எறும்பா தவிக்கிறேனே இந்த மாதிரியான கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரவே கூடாது என்னை தான் கட்டிலில் குப்புறப்படுத்து தலையணை நனையும் வண்ணம் அழுதாள் அழுதால் மனதில் உள்ள பாரம் கொஞ்சம் குறையும் என்று சொல்வார்கள் தேவிக்கு துக்கம் குறைந்தபாடில்லை நினைத்து விம்மையாளால வேதனைதான் தான் மேலிட்டதை தவிர கடுகளவும் குறையவில்லை பங்கஜம் கதவை திறந்து எட்டி பார்த்தாள் தேற்றும் வழிவகை தெரியாமல் முந்தானியை சுருட்டி வாயில் அடைத்து கொண்டு அவளும் சத்தமின்றி அழுதாள் தங்கைகள் உமாவும் ரமாவும் அக்காவின் கால்மாட்டில் வந்தமர்ந்த அவளது பாதத்தை தொட்டார்கள் தேம்பியபடியே எழுந்தமர்ந்த தேவி தங்கைகள் இருவரையும் கட்டிக்கொண்டு கொண்டு அழுதாள் உச்சி மீது வானமே இடிந்து விட்டதை போன்று நொறுங்கி போயிருந்தான் கண்ணன் தேவி என்னோட இதயத்தில் இடியறங்கினாப்புல இருக்கே என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு கிடைப்பேங்கிற நம்பிக்கையில் தானே காலத்தை தள்ளிட்டிருந்தேன் இப்ப நீ யாரோ ஒருவனுக்கு சொந்தமாக போறியா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே என் உடம்பிலிருந்து உயிரை உருவி எடுத்தாப்புல இருக்கே எதற்காக இந்த திடீர் முடிவு நடேசன் மாமா பட்டும் படாமலும் போனில் கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துடுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரே கொரியரில் கல்யாண பத்திரிக்கை வந்து சேர்ந்துடுச்சே நீ வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதமும் கூட ஆகலையே அதற்குள் இப்படி ஒரு அவசர கல்யாணமா தேவி மனப்பூர்வமா நீ இதுக்கு சம்மதிச்சியா உன்னோட ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு என்னாச்சு உனக்கு கூடத்து தூணில் சாய்ந்தமர்ந்த வண்ணம் மானசீகமாய் பேசியபடி கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தான் கண்ணன் செல்லம்மாளுக்கு ஆத்திரம் தாழலை நன்றி கெட்ட குடும்பம் இப்படி மோசம் பண்ணிட்டாங்களே தேவியை நினச்சி இத்தனை வருஷம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்காம போயிட்டியே அன்னிக்கே விஷயத்த சொல்லி பரிசம் போட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நான் சொன்னேன் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் நீ காதலையே போட்டுக்கலையே இப்போ இப்படி ஆயிடுச்சே காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்து வந்தவன் கொண்டு போன கதையாயிருச்சே என் வயிறெல்லாம் எரியுதே அந்த தேவி உருப்படவே மாட்டாடா போய் திரும்பி பார்த்தான் கண்ணன் அம்மா என்ன பேச்சுது தேவியை ஏமா சபிக்கிற பாவம் அவ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும்மா அவ குடும்பத்தை காப்பாற்றி அவளை படிக்க வச்சு என்ஜினியர் ஆக்கின அந்த நன்றியை அவன் நினச்சி பார்த்தாளா எவனோ பணக்காரன் கிடச்சதும் சந்தோஷமாக கழுத்த நீட்ட போறா அவன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திரியாக்கும் என் வைத்தறிச்சால் அவளை சும்மா விடாது பாவம் அவளுக்கு என்ன சூழ்நிலையோ அவளை திட்டாதமா படித்தவ தானே எதுவா இருந்தாலும் உரிமையா உனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாமே கல்யாண பத்திரிகையை பாத்தியா கொரியரில் வந்ததை நான் தானே வாங்கினேன் மேலோட்டமா பார்த்தேன் உள்ள பிரித்து பார்க்கலா ஏன் கேட்கிறா பணம் நிறைய செலவழிச்சு பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க போல உள்ளார பொண்ணு மாப்பிள்ள போட்டோ போட்டிருக்கே நீ பாக்கலையா தேவிக்கு விருப்பம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பா அவ படிச்ச பொண்ணுடா எல்லாம் அவ விருப்பத்தோட தான் கல்யாணம் நடக்குது உன்னை விட படிச்சவன் பணக்காரன் கிடச்சதும் சட்டுன்னு உன்னை உதறிட்டு போயிட்டா அதுதான் நஜம் அவள் விளங்குவாளா விரல்களை நெட்டி முறித்து சபித்தால் செல்லம்மா ச நிறுத்துமா தேவியோட குணம் உனக்கு தெரியாதா தயவு செஞ்சு அவளை சபிக்காதேம்மா நீ ஆயிரம் காரணங்களை அடிக்கினாலும் என்னால் தேவியை தப்பாக நினைக்க முடியாது கல்யாணத்தில் எக்கசக்க செலவு இருக்கும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தரேன் நீயும் தங்கச்சியும் போய் வாழ்த்திட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க ஏன்பா கண்ணா என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணினவங்க முகத்தில் நான் முழிக்க மாட்டேன் தேவி உன்னோட அண்ணன் மக நீ அவளுக்கு அத்தா அதை மறந்துடாதா கௌரவமாக போய் ஆசிர்வாதம் பண்ணிட்டு பணத்தை தந்துட்டு வர்றியா இல்லை நான் எங்கேயாச்சும் கண்காணாமல் போயிடட்டா நீயே முடிவு பண்ணிக்கம்மா ஐயோ என்னை பெற்ற ராசா உனக்கு துரோகம் பண்ணினவங்களுக்கு கூட நல்லதையே நினைக்கிறியே உன் மனசை யாரும் புரிஞ்சுக்கலையே சரிப்பா சரி என்னால உன் மனசு நோக வேணாம் உன் விருப்பப்படியே நானும் உன் தங்கச்சியும் போயிட்டு வர்றோம்பா அழுத அரற்றியபடி பேசியவளை கண்ணீர் மல்க பார்த்தான் கண்ணன் தன் அறைக்குள் சென்று ஒரு சூட்கேஸை எடுத்து வந்தான் இதையும் தேவி கிட்டே கொடுத்துருமா தேவி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாள்னு தெரிஞ்சதும் அவ ஆஃபீஸுக்கு பாந்தமாக கட்டிட்டு போகட்டும்னு நாலு மைசூர் சில்க் ரெண்டு கிரேப் சில்க் நாலு காட்டன் சில்க் புடவைகள் வாங்கி வச்சேன் கூடவே ஒரு ஜோடி வளையல் ஒரு செயின் ஒரு மோதிரம் ஒரு குடைஜமிக்கு வெள்ளைக்கல் பதிச்ச பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கி வச்சேன் ஒரு நடை சென்னைக்கு போய் கொடுத்துட்டு வரலாம்னு இருந்தேன் அதுக்குள்ளே என்னென்னமோ ஆகிப்போச்சு எல்லாம் விதி இதையெல்லாம் என்னோட கல்யாண பரிசா தேவிக்கிட்ட கொடுத்துருமா நான் தோப்பு வரைக்கும் போயிட்டு வரேன்மா கண்ணா ராசா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போப்பா விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து நீ சரியாக சாப்பிட்றதே இல்லை எனக்கு வேலை நிறைய இருக்குமா அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு விரட்டன வெளியேறினான் கண்ணன் மாலை சூடும் மனநாள் மங்கையின் வாழ்வில் அது திருநாள் என்று பாடி வைத்தார் கவிஞர் வாழ்க்கையில் இதை போன்ற திருநாள் வேறெதுவும் இல்லை என ஒவ்வொரு பெண்ணும் எண்ணி மகிழக்கூடியது மனநாள் அந்த நாள் தேவியை பொறுத்தவரை திருநாளாக இல்லை கரிநாளாக இருந்தது கருப்பு தினமாக இருந்தது என்றால் மிகையல்ல கடந்த பத்து நாட்களாக அவள் தூங்கவும் இல்லை ஒப்புக்கு அம்மா வற்புறுத்தியதால் இரண்டு கவலங்கள் குறித்தாலும் அது வயிற்றில் நிற்கவும் இல்லை அழுதழுது தலைவலி கண்டதோடு வாந்தி எடுத்தெடுத்து அலங்கோலமாகி விட்டிருந்தாள் கன்னங்கள் ஒற்றி வற்றி போய் கண்கள் குழி விழுந்து கலையிழந்து போனாள் அம்மாடி ராஜாதி மணமேடையில் நிற்கிறதுக்காகவாவது தெம்பு வேணாமா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டுட்டு வரலாம் தேவி கெஞ்சி மன்றாடி அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போய் வந்தாள் பங்கஜம் நோய் உடம்பிலா இருக்கிறது மனதிலல்லவா இருக்கிறது இது எந்த டாக்டராலும் சரிப்படுத்தவே முடியாதுமா என்று சொல்ல நினைத்து சொல்லாமல் கட்டுப்படுத்தி கொண்டாள் அம்மாவின் திருப்திக்காக மௌனமாய் உடன் சென்றாள் உடம்பு முழுவதும் சரிகை போட்ட விலை உயர்ந்த பட்டுப்புடவை மேனியை அலங்கரிப்பதற்கு வைர நகைகள் எல்லாம் பிருத்திவியின் வீட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன எதையும் திரும்பி கூட பார்க்கவில்லை தேவி அவளை அலங்கரிப்பதற்காக சிட்டியிலிருந்து பிரபல பியூட்டிஷன் வரவழைக்கப்பட்டிருந்தாள் சிலையாய் அமர்ந்திருந்தாள் தேவி ரிசப்ஷனில் மேடம் ஸ்மைல் ப்ளீஸ் என்று ஃபோட்டோகிராஃபர் வற்புறுத்திய போது ஒப்புக்கு சிரமப்பட்டு செயற்கையாய் முருவளித்து வைத்தாள் ரிசப்ஷன் அமர்கலப்பட்டது முகூர்த்த நாளன்று மாலையும் கழுத்துமாய் பார்வையை தலைத்தபடி நின்றிருந்தாள் மணமேடையில் அமர்ந்ததும் பிரித்திவி தாளிகட்டி முடித்த போது அவளுக்கு கழுத்தில் தூக்கு கயிறு ஏறியது போல் இருந்தது தலையை பிளந்து பாறாங்கலை வைத்து தைத்து விட்டாற் போன்று விண்வின் என்று பிளந்தது ராமமூர்த்தியிடம் மணமக்கள் ஆசிர்வாதம் வாங்கினார் பிரித்திவியின் உறவு தலைகள் வாழ்த்து தெரிவித்தபடி இருந்தனர் ஒருவரையும் இவள் ஏறிட்டு கூட பார்க்கவில்லை எந்திரத்தனமாய் காலில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு பார்வையை தலைத்து கொண்டிருந்தாள் தேவி பரிட்சயமான குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் அத்தை செல்லம்மா தன் மகளுடன் நின்று கொண்டிருந்தாள் அத்த விழிகளில் குபுக்கென்று வெப்பநீர் ஊற்றெடுத்தது இந்தாமா இதில் ரெண்டு லட்சம் ரூபா இருக்கு மஞ்சள் துணிப்பையில் சுற்றப்பட்ட பணத்தை நீட்டினால் செல்லம்மா இதை அண்ணன் கல்யாண பரிசா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு கண்ணனின் தங்கை சூட்கேஸை நீட்டினாள் அத்தா தேவி தயக்கமாய் பேச முற்பட்டாள் அந்த தருணத்தில் பிரித்திவியின் உதவியாளர் செல்போனை அவனிடம் நீட்ட சிக்னல் கிடைக்காததால் அவன் போனுடன் விரைந்தான் தனித்து விடப்பட்டதும் துணிவுடன் பேசினாள் அத்தா அத்தான் வரலையா செல்லாமல் பதில் சொல்லாமல் மௌனமாய் நின்றாள் முறைப்படி அவரை வந்து கூப்பிடலா நான் ஃபோனில் கூட பேசலாம் தப்பு தான் அவர் எப்படி வருவார் பாவம் இந்த பணம் வேண்டாம் அத்தா கல்யாண பரிசும் வேண்டாம் அத்தா நீங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவோ செய்துட்டாரு அதுவே போதும் இல்லைம்மா கண்ணன் எங்களை ரொம்பவும் கோவிச்சுப்பான் நீ இதை வாங்கிக்க என்றால் செல்லம்மா கண்ணீர் ததும்பிய விழிகளுடன் கையெடுத்து கும்பிட்டாள் தேவி அத்தா வற்புறுத்தாதீங்க இதை வாங்கினா நான் செத்துடுவேன் அத்தா அத்தான்கிட்ட சொல்லுங்க அவர் அவர் புரிஞ்சுப்பார் ப்ளீஸ் அத்தா உங்கள் ஆசிர்வாதம் மட்டும் போதும் என்றபடி செல்லம்மாளின் பாதம் தொட்டு பணிந்தாள் அவளது கண்ணீரையும் முகத்தில் படிந்திருந்த சோகத்தையும் பார்த்த செல்லம்மாவுக்கு தேவியின் மீது இருந்த கோபம் தனிந்தது அம்மாடி நல்லாருமா தன்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்ககிட்ட சொல்ல சொன்னான் கண்ணன் அப்போ நாங்கள் புறப்படுறோம் அத்தா வந்ததும் கிளம்புறீங்க சாப்பிட்டு போங்கத்தா உனக்கு ஒப்பு தாம்பூல் அமைச்ச நாளில் இருந்து கண்ணன் சரியாகவே சாப்பிட்றதில்ல அவன் இருக்கிற கோலத்தை பார்த்தா சரி அது எதுக்கு இப்போ அம்மாடி என் புள்ள இருக்கிற இருப்புக்கு நான் எங்கேயும் விருந்து சாப்பாடு சாப்பிட முடியாதும்மா வாடி போகலாம் குரல் தழுதழுக்க பேசிவிட்டு தன் மகளுடன் விருட்டென நடந்தால் செல்லம்மா அவள் பேசிய வார்த்தைகளை கேட்டதும் தேவிக்கு மனசாட்சி ரொம்பமாக அறுத்தது அத்தான் இந்த பாவியை மறக்க முடியாமல் தவிக்கிறீங்களா என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் சாப்பிடாம தூங்காம தூங்காமல் ஆயிட்டீங்களா தான் என்னை மறந்துட்டு வேற நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கோங்க அத்தானு உங்ககிட்ட சொல்லணும்னு துடிக்கிறேன் ஆனா உங்க குரலை கேட்கிற சக்தி எனக்கு இல்லையே உங்க மென்மையான குரலை கேட்ட மாத்திரத்திலேயே நான் பொலபொலன்னு நொறுங்கி போய் கதறிடுவேனே தெய்வமே இந்த பாவியை மறக்கக்கூடிய சக்தியை அத்தானுக்கு கொடு அவர் பட்டமரமாக ஆகக்கூடாது அவரோட வாழ்க்கை தளிர்க்கணும் தலைக்கணும் அவர் அமோகமா இருக்கணும் உள்ளூர கதறியபடியே மானசீகமாக இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டாள் தேவி பிரித்வியின் முகத்தில் வெற்றி களிப்பு ஏதோ ஒரு பெரிய கோட்டையை பிடித்துவிட்டது போன்றது ஒரு முகபாவம் தாலி கட்டிவிட்ட மிதப்பில் அவளது கையை உரிமையாய் பிடிப்பதும் கொஞ்சலாய் பேசுவதுமாய் இருந்தான் என்ன தேவி இவ்வளோ ஷை டைப்பாக இருக்கியே வீடியோவுக்கு சிரிச்ச முகத்தோடு போஸ்ட் கொடுத்தா என்ன படித்த பொண்ணுதானே நீ இன்னைக்கு இந்த மணப்பெண் கோலத்தில் அப்படியே நீ தேவலோக அப்சரஸ் மாதிரி ஜொலிக்கிறா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கும் இந்த மாதிரி பேரழகி மனைவியாக அமைஞ்சதில்ல எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்பட்றானுங்க இந்த பிருத்திவிக்கு எதுவாக இருந்தாலும் அது பெஸ்ட்டாக தான் அமையும் அமைய வச்சுடுவேன்ல விழிகளில் கர்வம் மிதக்க மதரப்பாய் பேசினான் அவன் ஒவ்வொரு முறை கையை பற்றிய போது படக்கென கையை உருவி கொண்டாள் தேவி என்ன தேவி தொட்டாசணுங்கியாக இருக்கியே தாலி கட்டியாச்சு நீ ஏன் உடமை ஞாபகத்தில் வச்சுக்கோ எப்படா இருட்டும்னு நான் காத்துட்ருக்கேன் புரியுதா அவன் பேசிய விதத்தை கேட்டதும் அருவறுப்பில் முகம் சுருங்கிப் போனாள் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது அந்த இரவை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற பயம் அடிவயிற்றை கவ்வியது இவனது அருகாமையில் நிற்பதற்கும் இவன் பேச்சைக் கேட்பதற்கும் அறுவருப்பு மண்டிக்கொண்டு கொண்டு வருகிறது கணவன் என்ற உரிமையை இவன் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு என்னை தீண்ட வந்தால் ஐயையோ இந்த அபாயத்திலிருந்து எப்படி போகிறேன் உள்ளுக்குள் திகில் கிளைவிட்டுப் பரவியது பூச்சரங்கள் தொங்கவிடப்பட்டும் மெத்தையில் ரோஜா இதழ்கள் குவிக்கப்பட்டும் அந்த பிரம்மாண்ட கட்டில் வெகு நேர்த்தியாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பட்டுவேஷ்டி சட்டையில் பிரித்வி தேவியின் வருகைக்காக காத்திருந்தான் பால் சொம்பை கையில் ஏந்தி தளர்வாய் நடந்து வந்த தேவிக்கு பயத்தில் நா உலர்ந்து போனது பலகாலமாய் காய்ச்சலில் விழுந்து கிடந்தாற் போல் வாயெல்லாம் கசந்து தொலைத்தது ஏதோ பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் அவனது குரலை கேட்பதற்கே அவளுக்கே நாராசமாயிருந்தது அவள் அருகே வந்து நின்று பால் சொம்பை வாங்கி பருகினான் பாதிப்பாலை பருகி முடித்து சொம்பை நீட்டினான் பார்வையை தலைத்தபடி அவள் சிலை போல் அசையாமல் நின்றிருந்ததும் தோள்களை ஸ்டைலாய் குலுக்கிவிட்டு சொம்பை மோடாவில் வைத்தான் தனது பாதம் தொட்டு பணிவால் அவளை தொட்டு தூக்கி ஆற தழுவலாம் என்ற எதிர்பார்ப்பில் மண்தான் விழுந்தது ஆர் யூ எஜுகேட்டட் ஒரு பட்டிக்காட்டு பொண்ணுக்கு கூட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் ஹஸ்பண்ட் மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு உனக்கு தோணலையா எத்தனை வருஷமானாலும் நினைச்சு நினச்சி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் நைட் பசுமையான இனிமையான தருணங்களை ஞாபகப்படுத்தணும் ஞாபகத்தில் இருக்கும்படியாக எனக்கமாக நடந்துக்கணும் நீ என்னடானா நான் ஆசையாக கட்டி வச்ச மனக்கோட்டையை தூள் தூளாக இருக்க டேமிட் ஏமாற்றம் அவனுக்குள் கோபத்தை கிளறிவிட்டது அவன் இத்தனை பேசியும் தேவி அவனை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை உங்ககிட்ட தானே பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் சலா மாதிரி நின்றுட்டுருக்கா ஆத்திரத்துடன் அவளது தோளில் கை வைத்தான் அவள் சட்டென கையை தட்டிவிட்டாள் நான்கடி பின்னுக்கு நகர்ந்து நின்றாள் ஏ என்ன நீ இது ரொம்ப ஓவர் என்றபடி அவளது கையை இருக்கமாய் பற்றினான் நெருப்பு பட்டாட் போல படக்கென உதறி கொண்டு இரண்டடி நடந்தாள் எனக்கு இஷ்டமில்ல ப்ளீஸ் ஓ தொடாதீங்கன்னு சொல்ல வரியா நான் உன் கழுத்தில் தொட்டு தாலி கட்டி இருக்கேன் ஞாபகம் இருக்கட்டும் இஷ்டமில்லானா கட்டின மனைவியை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அட முதலிரவு அன்னைக்கு சட்டத்தை பற்றி நீ எனக்கு சொல்லி தர்றியா பணங்காசுக்கு நீ மசிய மாட்டேன்னு சொன்னாங்க அதனால தான் உங்கள் அப்பனை வளைச்சி போட்டு பணத்தை தண்ணியாக கொட்டி செலவழித்து உனக்கு ஸ்கெட்ச் போட்டு மடக்கி கடைசியில் தாலியும் கட்டியாச்சு அப்புறம் என்ன உனக்கு அதான் லைசன்ஸ் இருக்குல்லா என தடுக்க முடியாது கோபமாய் பேசியவன் பலங்கொண்ட மட்டும் இழுத்தான் ஏற்கனவே உடம்பிலும் மனதிலும் தெம்பில்லாததால் அவன் இழுத்த வேகத்தில் அவனது காலருகே வந்து விழுந்தாள் ஆங்காரமாய் அவளை தூக்கி நிறுத்தி அணைக்க முற்பட்டான் அவனது எண்ணம் புரிந்தவளாய் இரு கைகளாலும் அவனது முகத்தில் அறைந்தாள் அதிர்ச்சியிலும் வழியிலும் அவன் தடுமாறி நின்ற கணத்தில் கட்டிலருகே இருந்த மேஜை மீது பழங்கள் நறுக்க வைக்கப்பட்டிருந்த கத்தியை வேகமாய் கையில் எடுத்தாள் அவள் எடுத்த வேகத்தில் பிரம்பு இருந்த பழங்கள் கீழே உருண்டோடின யூ பிளடி உனக்கு இவ்வளோ துமராடி பெரிய சமஸ்தானத்துக்கு உன்னை நான் மகாராணியாக்கியிருக்கேன் என்னை கத்தியால் குத்த பாக்குறியாடி ஏண்டி என்னை விரோதியா பார்க்குற தாலி கட்டின புருஷன் தானே நான் உனக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டேன் பிரித்வியின் முகத்தில் கோபமும் விரட்சியும் பயமும் தாண்டவமாடின நீ ஆசைப்பட்டா ஸ்கெட்ச் போடுவா பணத்தால் அடித்து விலைக்கு வாங்கி அடிமையாக்கிப்ப அப்படித்தானே எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ சூழ்நிலை கைதியாக ஆக்கினது நீ எனக்குன்னு விருப்பு வெறுப்புகள் இருக்குமே அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா தாலி கட்டி அடிமையாக்கிட்டா வலி கொடுக்கறதுக்கு முன்னே ஆட்டுக்கும் கூட இப்படி தான் மாலை சுட்டுவாங்க கிட்டத்தட்ட இது கொலைக்கு சமானம்தான் நான் எதுக்கு உன்னை போகிறேன் இத்தனை காலமாக நான் ஈ கூட துரோகம் பண்ணினதே இல்லையே கத்தியை எடுத்தது உன்னை குத்துறதுக்கு இல்ல என்ன உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நான் தழுதலுக்கு பேசிய தேவி கண்ணிமைக்கும் நேரத்தில் தனது இடது மணிக்கட்டை கத்தியால் அறுத்து கொண்டாள் ரத்தம் குபுகுபுவென்று கொட்ட மருகணம் அவள் மயங்கி சரிந்தாள் பிரபல தனியார் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்குள் நிறைய ரத்த இழப்பு ஏற்பட்டிருந்ததால் தேவிக்கு உடனடியாக ரத்தம் செலுத்த வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டது மருத்துவமனையில் தீப்பற்றி கொண்டாற்போல் ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டது பெரிய விஐபி வீட்டிலிருந்து வந்த பேஷண்ட் என்பதால் அதீத அக்கறையும் கவனமும் எடுத்து செயல்பட்டனர் இந்த பொண்ணுக்கு ரேர் குரூப் ரத்தம் போல இருக்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த பிளட் ஸ்டாக் இருக்கா லேடி டாக்டர் கேட்டதுக்கு மறுபாய் தலையை அசைத்தால் நர்ஸ் நோ டாக்டர் ஸ்டாக் இல்லையே மை காட் இம்மீடியட்டாக பிளட் ஏற்றலனா கிரிட்டிக்கல் ஆகிடுமே பிளட் பேங்குக்கு ஃபோன் பண்ணேன் அப்படியே பிளட் டோனர்ஸ் அசோசியேஷனுக்கும் ஃபோன் பண்ணேன் அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் அந்த நர்ஸ் ஓடோடி வந்தால் பிளட் பேங்க்கில் கூட ஸ்டாக் இல்லையாம் நான் அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் டாக்டர் பிளட் டோனர்ஸ் உடனடியாக வந்து சேர்ந்துட்டா கவலை இல்ல இல்லைனா ரிஸ்க் தான் மணிக்கட்டில் தையல் போடப்பட்டு வழி தெரியாமல் இருக்க இன்ஜெக்ஷன் போடப்பட்டதால் மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தால் தேவி இந்த பொண்ணோட பொசிஷனை பற்றி அவங்க ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறது நல்லது முணுமுணுத்தபடி தேவியை பரிதாபமாய் பார்த்தார் டாக்டர் மனோன்மணின்னு ஒரு லேடி டாக்டர் உங்களை தேடி வந்திருக்காங்க நம்ம ஸ்டாஃப் ரூமில் வெயிட் பண்ணுறாங்களாம் ரிசப்ஷனில் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க ஓ இன்னைக்கு சாயந்தரம் வர்றேன்னு ஃபோன் பண்ணினா மறந்துட்டேன் ரொம்ப நாள் கழித்து பார்க்க வந்திருக்கா என்ற டாக்டருக்கு அப்போது தான் புரிதட்டியது மை காட் சிஸ்டர் அந்த மனோன்மணியை உடனடியாக அங்கே கூட்டிட்டு வா அவளுக்கும் ரேர் குரூப் பிளட் தான் குவிக் அவசரமாய் வெளியில் ஓடினாள் நர்ஸ் சில கணங்களில் மனோன்மணியும் ஓட்டமும் நடிகுமாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்துவிட்டாள் மனோன்மணியிடமிருந்து ரத்தம் வேண்டிய அளவுக்கு எடுக்கப்பட்டு தேவிக்கு செலுத்தப்பட்டது தனது சிநேகிதியை பார்த்து முறுவழித்தாள் மனோன்மணி மனோ நீ மட்டும் வரலானா இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும் இன்னைக்கு உன்னை பார்க்க இங்கே வந்தது நல்லதா போச்சு மனசு சரியில்லைன்னு உன்னை பார்க்க வந்தேன் கடவுளாக பார்த்து தான் உன்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காரு முளங்கை வரை அழகா மெகந்தி போட்டிருக்கா பார்க்க புது பொண்ணு மாதிரி இருக்காளே புது பொண்ணே தான் இன்னைக்கு காலையில் தான் இவளுக்கு கல்யாணமாச்சு பார்க்க படித்த பொண்ணு மாதிரி இருக்கா கல்யாணத்தன்னைக்கே சூசைட் அட்டம் பண்ணியிருக்காளே மூக்கு மூலியமாக பார்க்க லட்சணமாக இருக்கா பக்கவாட்டு பெட்டியில் படுத்திருந்த தேவியை பார்த்தபடி பேசினால் மனோன்மணி விஐபி பேஷண்ட்டா ஆமாம் அதான் ஹாஸ்பிட்டலே அமளி தும்மிளி இருந்துச்சு யார் அந்த விஐபி தனது சிநேகிதியிடமிருந்து பதில் வராமல் போகவே திரும்ப சிநேகிதியை பார்த்தால் மனோன்மணி யார் அந்த விஐபின்னு கேட்டேன் அதேதுக்கு இதுக்கு இப்போ உன்னால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கே இந்த புண்ணியம் உனக்கு தான் மனோ ஏன் பேச்சை மாத்திர எனக்கு இவ யாருன்னு தெரிஞ்சாகணும் சொல்லப்போறியா இல்லையா ஸ்னேகிதியை உரிமையுடன் அதட்டினால் மனோன்மணி இவ வேற யாரும் இல்லை உன்னோட மருமகதான் ஏ என்ன சொல்கிற நஜமாவா நான் ஏன் மனோ உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன் இவ உன்னோட சன் பிருத்திவியோட தான் ராமமூர்த்தியும் பிரித்திவியும் அவளுக்கு அழைப்புதல் கூட அனுப்பி வைக்கவில்லை ஆனாலும் உறவுத்தலைகள் மூலமாய் திருமண விஷயத்தை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாள் அவரை விட்டுத்தல்லு பிரித்திவியை நான் பத்து மாதம் சுமந்து பெத்தவ பெத்த பாசத்துக்காக அவனாவது இதை பற்றி ஃபோனில் சொல்லியிருக்கலாம் அதை செய்யலா பெத்த தாய்கிட்ட மனப்பூர்வமாக ஆசிர்வாதங்களை வாங்கிக்கணும் அது நம்ம வாழ வைக்குங்கிறது பிருத்திவிக்கு தோணாமலே போயிடுச்சே என்னதான் இருந்தாலும் என் மனசு முழுக்க இன்னைக்கு அவன் ஞாபகம்தான் பொங்கி பொங்கி கண்ணீர் வந்தது அவர் தான் கெட்டதோடு நிற்காமல் பிள்ளையையும் கெடை வச்சு அவனோட மனசில் விஷத்தை கலந்துட்டாரே அவரை போலவே இவனும் ஈவிரக்கமில்லாத இல்லாத மிருகமாக அரக்கனா வளைய வர்றானே அதை நினச்சா எனக்கு தாங்கலாம் உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமேனு தான் ராத்திரின்னு கூட பார்க்காம கிளம்பி வந்தேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லீவு போட்டுட்டு வீட்டில் தான் முடங்கியிருந்தேன் சும்மா அழுது ஒரே தலைவலி வேற சரி ஆசைப்பட்டு ஒரு ஏழை பொண்ணை கட்டிக்கிறான்னு சொன்னாங்க அனுசரணையாக மனைவியை வச்சுப்பான்னு பார்த்தா கல்யாணத்தனுக்கே இந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிட்டா பிரித்திவி தன்னோட அப்பனையே மிஞ்சிட்டானே இப்படியே அராஜகம் பண்ணுவான் நினைச்சாலே மனசு கொதிக்குது மனோன்மணி புலம்பி தள்ளினாள் வெளியில் காரிடரில் தான் இந்த பொண்ணோட ஃபேமிலியும் பிரித்திவியும் அவங்க அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நீ அவங்கள கவனிக்கலையா அவசரமாக ஓடி வந்ததில் யாரையும் ஏறெடுத்து பார்க்கலையே பார்க்காத வரைக்கும் நல்லதுதான் உன் மகனை கூப்பிட்டு ஏதாச்சும் புத்திமதி சொல்லணும்னு மனோ அது திருந்தாத கேஸு புத்தி சொல்ல போனால் முகத்தில் அடித்தாப்புல தூக்கி எறிஞ்சு பேசுவான் அவன் வளர்ந்த விதம் அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவோ எல்லையை தாண்டிட்டான் இனி திருத்த முயற்சிக்கிறது முட்டாள்தனம் அவங்க அப்பா அவனை திருந்த விடவும் மாட்டாரு திருந்தாத உள்ளங்கள் இருந்தன்ன லாபம் அப்படின்னு கவிஞர் பாடி வச்சிருக்காரு அந்த வீட்டில் மானமுள்ள எந்த பொண்ணும் வாழவே முடியாது அப்பனும் மகனும் வாழ விட மாட்டாங்க விரக்தியுடன் பேசினால் மனோன்மணி சரி நீ போ பாவம் இந்த பொண்ணை பெற்றவங்க கவலையோட காத்திருப்பாங்க இவ அபாய கட்டத்தை தாண்டிட்டால்னா அவங்க கிட்ட சொல்லிடு ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்த தேவியின் இதழ்கள் ஏதோ பிதற்றினா நெற்றி சுருங்க யோசனையுடன் செவிமடுத்தால் மனோன்மணி கண்ணனத்தான் கண்ணனத்தான் ஏய் என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலமை மன்னிச்சிடுங்க கண்ணனத்தான் ஸ்தம்பித்து போய் பரிதாபத்துடன் தேவியை விரித்தாள் மனோன்மணி என் ஃப்ரெண்டு மனோன்மணி தக்க சமயத்தில் வந்து பிளட் தந்ததால தான் உங்கள் பொண்ணை நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு டாக்டர் கூறியதும் பங்கஜம் கையெடுத்து கும்பிட்டாள் உங்கள் ஸ்நேகிதிக்கு ஆயிரம் நன்றிமா ராமமூர்த்தியும் பிரித்வியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் ச இப்படி பண்ணிட்டாளேப்பா கடைசியில் அம்மா கொடுத்த தான் பழச்சிருக்கா அம்மாவுக்கு நீ ரொம்ப ஏத்தமாயிடும் கெட்டு குட்டி சூறா போயிடுவான்னு சவால் விட்டுட்டு போனவங்களாச்சே கல்யாணத்தன்னைக்கே அவங்க வந்து நம்ம குடும்பமானத்தை காப்பாற்றி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சே ச எல்லாம் இந்த தேவியால் வந்தது இது பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூப்பா எனக்கு நினைச்சாலே அவமானமாக இருக்குப்பா விடு விட்டுத்தல் இந்த பொண்ணுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகியிருந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்குமே பேப்பரில் மீடியாவில் நம்மை பற்றி கிளி கிளின்னு கிழிச்சு சந்தி சிரிக்க வச்சுருப்பாங்களே அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லடா உன்னை பெற்றவகிட்ட தானே அவமானப்பட்ட பரவாயில்ல விடுவியா இத்தனை வருஷத்தில் அவனுக்கு இந்த ஒரு நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கா பிரித்வியின் தோளில் தட்டி கொடுத்தார் ராமமூர்த்தி நடேசன் தலையை சொறிந்தபடி சங்கடத்துடன் அவர் அருகே வந்து நின்றார் ஏதோ புத்தி கெட்டு போய் பைத்தியகாரத்தனமாக இப்படி பண்ணிட்டா சம்பந்தி என் பொண்ணு சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இருக அவரை ஏற இறங்க பார்த்தான் பிருத்வி அப்போ டிஸ்சார்ஜ் ஆனதும் பொண்ணை ராமமூர்த்தி முன் இடைமறித்தார் நடேசன் இனிமே அவ எங்க பொண்ணு இல்லை உங்க வீட்டு பொண்ணு அவளை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க சமந்தி பங்கஜத்திற்கு அட பாவி மனுஷா என்று அலற வேண்டும் போல் இருந்தது மௌனமாய் கண்ணீர் உகுத்த வண்ணம் இருந்தால் மூன்றாம் நாள் தான் தேவி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள் நேரே அவளை தனது பங்களாவுக்கு தான் அழைத்து சென்றான் பிரித்வி பாவங்க நம்ம பொண்ணு சாக பழச்சி வந்திருக்கா அவளை நாமதானே தானே கவனிச்சுக்கணும் கெஞ்சி மன்றாடி அழுதாள் பங்கஜம் இதோ பாரு குபேர குடும்பத்தில் கட்டி கொடுத்துட்டோம் அங்கே பெரிய ஆட்படையே இருக்கு நம்ம பொண்ணை நம்மை விட நல்லபடியாக அவங்க கவனிச்சுப்பாங்க உனக்கு பார்க்கணும்னா ஆட்டோ பிடிச்சிட்டு போய் பார்த்துட்டு உடனே திரும்பிடு அவ்வளோதான் திட்டவட்டமாய் நடேசன் கூறிவிட்டிருந்தார் ஆட்டோ பிடித்துக்கொண்டு கொண்டு பங்கஜமும் உமாவும் ரமாவும் சென்றனர் விசாலமான தனியறையில் கையில் கட்டுடன் சோர்ந்து படுத்திருந்தாள் தேவி ஆட்டோவில் வந்திறங்கியவர்களை பார்த்து பிரித்வி மருந்துக்கு கூட முருவளிக்கவில்லை ஏதோ பிச்சைக்காரர்களை பார்ப்பது போல் வெறித்தான் மாப்பிளா தேவியை பார்த்துட்டு போகலாம்னு இழுத்தாள் பங்கஜம் இன்றைக்கி காலையில் தானே டிஸ்சார்ஜ் ஆகி வந்தா ஹாஸ்பிட்டலில் காலையில் பார்த்தீங்கல்ல சரி அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி நேக்கு போக்காக நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு போங்க ச சரிங்க மாப்பிளா மூவரும் அந்த அறைக்குள் நுழைந்தனர் தேவி அம்மா என்னை கூட்டிகிட்டு போய்டேன்ம்மா தேவி நீ படித்தவ நீயா தானே துணிஞ்சு நடக்கிறது நடக்கட்டும்னு சொன்ன பின்விளைவுகள் பத்தி பேசியே என் வாயை நீதானே அடைச்சா இப்போ பச்சை குழந்தை மாதிரி நடந்துக்கிறியே நடந்தது நடந்தாச்சு உன் கழுத்துல தாலி கட்டின புருஷனை நீ மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு வாழறது தானே முறை நான் உன்னை கூட்டிட்டு போக முடியுமா அப்படியே போனாலும் நீ சொன்ன அதே பின்விளைவுகள் நடக்குமில்லையா நான் கலங்கி அலறப்போ எப்படியெல்லாம் வியாக்கானம் பேசி என்னை சமாதானப்படுத்துவா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நானல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து வாழ பழகிக்க ராஜாத்தி காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் கண்ணீர் மழ்க தன்னையே உற்று பார்த்த தங்கைகளையும் அம்மாவின் சோகம் சுமந்த முகத்தையும் பார்த்த தேவிக்குள் பரிதாபம் சுரந்தது சரிம்மா நீ கவலைப்படாதா தலையை ஆட்டினால் அப்போ நாங்கள் கிளம்புறோம் கண்ணு ஏமா வந்ததும் கிளம்புறீங்க இல்லடா நிலமை சகஜமாகட்டும் புரிஞ்சுக்க தேவி மகளின் கூந்தலை ஆதுரமாய் கோதிவிட்டால் பங்கஜம் அக்கா பாய்க்கா டாட்டா பாய் டாட்டா தேவி எழுந்து வந்தாள் நீ இங்கேயே ரெஸ்டடுமா வரோம் அவர்கள் விடை பெற்றனர் தேவி பால்கனியில் வந்து நின்றாள் இனிமே இந்த குடும்பத்தை பிரித்வி தன்னோட குடும்பமா பார்த்துப்பான் என்று ராமமூர்த்தி அன்று சபையில் பேசினாரே அம்மாவும் தங்கைகளும் நடந்து செல்கிறார்கள் போர்ட்டிகோவில் நாலந்து கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன நம்ம காரில் ஏறிப்போங்கம்மா என்று பிரித்விக்கு சொல்லத் தோன்றலையே அவர்கள் சோகமாய் நடந்து செல்வதை வேடிக்கை பார்த்தபடி முன்புற தோட்டத்தில் இருக்கும் அலங்கார ஊஞ்சலில் அமர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறானே கொண்டிருக்கிறானே இவனெல்லாம் ஒரு மனிதனா இத்தனை காலமாய் குடும்பத்தை தாங்கினாரே கண்ணனத்தான் ஒரு நாளாவது புருவம் உயர்த்தி பார்த்திருப்பாரா யார் மனதையாவது நோகரித்திருப்பாரா அவர் எங்கே இவன் எங்கே அம்மா சொன்னது போல் நான் தப்பு செய்து விட்டேன் இந்த படுகொலியில் நான் விழுந்திருக்கவே கூடாது விழுந்து விட்டேனே காலத்திற்கும் இந்த படுகொலியில் கிடந்து நான் உழல வேண்டியதுதானா வேறு வழி என் அப்பா ஒரு மகாபாவி அவரது மகளாய் பிறந்து தொலைத்ததற்கு இதை அனுபவித்துதானே ஆக வேண்டும் இப்போது வேறொரு மகா மெகா பாவிக்கு மனைவியாகிவிட்டேன் இந்த நரகத்திலிருந்து மீள வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது சாவதை தவிர வேறு வழி இல்லை இப்போது சாகவும் முடியாதே பிரித்வி வெகு உசாராகிவிட்டான் வீட்டில் எங்கு தேடினாலும் கத்தி என்ன குண்டூசியை கூட காண முடியலை கயிறு கரப்பான் கொசுக்களை ஒழிக்கும் மருந்து ஸ்ப்ரேயை கூட காணோம் பெருமூச்சரிந்தபடி பால்கனியிலிருந்து தன் அறைக்கு சென்றாள் சில கணங்களில் புயலாய் உள்ளே நுழைந்தான் பிரித்வி கட்டிலில் ஒருக்கழித்து படுத்திருந்த தேவி திடுக்கிட்டு எழுந்த மறந்தாள் இது வரைக்கும் எந்த பொண்ணும் என்னை உதாசீனம் பண்ணினதே இல்லை என்னை பற்றி கேள்விப்பட்டா போதும் வழியே அவங்களா என்னை தேடி வந்துருவாங்க தெரியுமா தெரியும் என்ன தெரியும் உமனைசர்ன்னு நானும் கேள்விப்பட்டேன் ஓ அதான் என்னை வெறுக்கிறியா பணக்கார வாலிபர்கள் இப்படி நடந்துக்கிறது சகஜம்னு உனக்கு தெரியாதா தேவியிடம் தேவியிடமிருந்து அதற்கு பதில் வரலை யார் அந்த கண்ணன் என்று நிமிர்ந்து பார்த்தால் தேவி எத்தனையோ பேர் வாழ்த்து வந்தாங்க யாரையுமே சட்டை பண்ணாமல் இருந்தா யாரோ ஒரு வயசான அம்மாவும் பொண்ணும் வந்ததும் நெகிழ்ந்து பேசியிருக்கா கண்ணனைத்தான் கண்ணனைத்தான்னு உருகி உருகி பேசினியாமே இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா நான் மல்டி மில்லினர் வேவு பார்க்குறதுக்கும் துப்பு சொல்கிறதுக்கும் ஆயிரம் பேர் காத்திருக்காங்க டிரைவர் தான் நோட் பண்ணிட்டு வந்து சொன்னான் உண்மையை சொல்லு அந்த கண்ணனை மனசில் வச்சுக்கிட்டு தானே கட்டின கணவனை நெருங்க விடாமல் நடந்துக்கிறா தேவி அதற்கு பதில் சொல்லாமல் வெறுப்புடன் வேறுபுறம் திரும்பி கொண்டாள் பதில் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் நீ அவனை உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்கா உங்கள் அப்பன் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கட்டாயப்படுத்தி எனக்கு கட்டி வச்சிட்டான் அப்படித்தானே கண்ணன் எனக்கு அத்தை மகன் எங்கள் குடும்பத்தை இத்தனை வருஷம் தாங்கினவர் என்னை படிக்க வச்சவரு எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காத பரோபகாரி பணத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி யாரையுமே அடிமையாக்கிடணும்னு அவர் நினைச்சதே இல்லை சக மனுஷங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு தந்து நடந்துக்கக்கூடிய உத்தமர் சொல்லப்போனால் பறவை முதலான ஜீவராசிகள் கிட்ட ஜீவகாருண்யத்தோட கருணையோடு நடந்துக்கக்கூடிய உன்னதமான மனிதர் ஓ இப்படி உருகுருக அவனை பற்றி பேசுகிற அவன்கிட்ட மனசை பறிகொடுத்துட்டியாக்கும் மனசை மட்டும் தானா இல்லை ஸ்டாப் இட் கோபமாய் கத்திவிட்டு விட்டு பார்த்தாள் தேவி கோபம் வருதா அவன் என்ன என்னை விட பெரிய ஆளா அந்தஸ்துலா அழகுல செல்வாக்கில் படிப்புல எதுல என்னை விட உசந்தவன் சொல்லுடி மனிதாபிமானம் மனிதநேயம் கண்ணியம் பண்பாடு பண்பு அன்பு கருணை மரியாதை நேசம் பாசம் உழைப்பு உபகாரம் கட்டுப்பாடு ரசனை யாரையுமே நோகடிக்க தெரியாத மாண்பு இன்னும் இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் அவரோட உன்னை கம்பேர் பண்ணவே முடியாது ஏன்னா அவர் மனிதகுல மாணிக்கம் நீ ஒரு மிருகம் அப்பாப்பா உன் மனசுல அவன் தான் விஸ்வரூபம் எடுத்து நிறைஞ்சிருக்கான்னு சொல்லு ரெண்டு பேரும் நெருக்கமான காதலர்கள் சரி நீங்க சேர்ந்து எங்கெங்கெல்லாம் சுத்துனீங்க எத்தனை வாட்டி எல்லாம் இருநீங்க உன்னோட சாக்கடைத்தனமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது செவிகளை இருக மூடிக்கொண்டபடி கோபமாய் பேசினாள் தேவி விட்டுடேன் நீ இருக்கிற திசை பக்கம் பெரிய கும்படா போட்டுட்டு போயிடுறேன் ஏன் இப்படி அனானுவா சித்திரவதை பண்றா அப்படியெல்லாம் விட முடியாதுடி நீ எனக்கு ஒரு சவால் இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதை அடையாமல் விட்டதில்ல உன்னை எப்படி விட முடியும் என் ஆசை என்ன ஆகிறது எங்கள் கௌரவம் என்ன ஆகிறது கௌரவம்னு ஒன்று இருக்கா உனக்கு பணமும் செல்வாக்கும் இருந்துட்டால் அதைத்தான் நீ கௌரவம்னு நினைக்கிறா கௌரவங்கிறது கண்ணியத்தில் பண்பாட்டில் இருக்குது அது இந்த குடும்பத்துக்கே இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கா இல்லைன்னா உன்ன கொன்று வேண்டியது தானே எனக்கும் நிம்மதி இந்த நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்துட வேண்டியது தானே நீ எனக்கு ஒரு மிகப்பெரிய சவால்னு சொன்னேனே அப்படியெல்லாம் உன்னை விட்டுட முடியுமா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ நான் கட்டின தாலி உன் கழுத்தில் தொங்குது என்றைக்கு இருந்தாலும் நீ என் வழிக்கு வந்து தான் ஆகணும் அது தாலி இல்லை மூக்கணாங்கயிறு உன்னோட சண்டித்தனம் கொஞ்ச நாளில் அடங்கிடும் என்னை ஏற்றுக்கோங்கன்னு என் காலில் விழுந்து நீ கெஞ்சதான்னு போற பார்த்துக்கிட்டே இரு விரிட்டன வெளியேறினான் பிரித்வி நீ கட்டினது தாலி இல்லை தூக்கு கயிறு உன் எண்ணம் என்றைக்குமே நிறைவேறாது தனக்குள் முணுமுணுத்து கொண்டு கண்ணீர் சிந்திய வண்ணம் கட்டிலில் சோர்வாய் அமர்ந்தாள் தேவி ஆத்திரத்துடன் வெளியேறிய பிரித்வி நடேசனுக்கு ஃபோன் செய்தான் மறுமுனையில் நடேசன் சொல்லுங்க மாப்பிளா என்று குலைவாய் பேசினார் இதோ பாரியா பொண்ணை பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் கட்டி கொடுத்துட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம்னு நினச்சிக்காதா நீ குடிச்சு சூதாடி என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் சொத்து சேர்த்து வச்சிருக்கோமா இருந்து சல்லி பைசா எதிர்பார்க்காதா எங்கேயாச்சும் எங்கள் பேரை சொல்லி கடனை உடனே வாங்கினா மரியாதை கெட்டு போயிடும் எந்த இடத்துலையும் எங்கள் பேரை இழுத்து விடாத அப்புறம் அந்த நாலு லட்சம் ரூபாய் என்னாச்சு என்னைக்கு இருந்தாலும் நீ கெட்ட கேட்டுக்க அந்த வீட்டை விற்க தானே போகிற அப்போ அந்த பணத்தை பைசா பார்க்க இல்லாமல் எனக்கு செட்டில் பண்ணிவிடு உன் அடாவடித்தனத்தை எங்ககிட்ட காட்டலாம்னு நீ நினச்சா அவ்வளோதான் என் செல்வாக்கு என்னென்னு தெரியும்ல ஜாக்கிரதா உரிமை நான் பிரித்வி மாப்ள தேவி மேல் இருக்கிற கோபத்தில் தானே சட்டனை குறுக்கிட்டு பேசினான் பிரித்வி யோ உன் பொண்ணு எனக்கு இணக்கமாக நடந்திருந்தாலும் நான் இப்படி தான் சொல்லியிருப்பேன் உன் குடும்பத்து செலவை நீயே பார்த்துக்க அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுறதோ இங்கே வந்து நிற்கிறதோ வேண்டாம் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் மறுமுனையில் சப்த நாடியும் முடுங்கி போனார் நடேசன் பெட்டி பாம்பாய் அடங்கியவருக்கு அப்போதுதான் கண்ணனின் அருமை புரிபட ஆரம்பித்தது கவிஞர் கண்ணதாசனின் பாடல்கள் என்றாலே தேவிக்கு உயிர்தான் அவளது விருப்பம் தெரிந்து அர்த்தமுள்ள இந்து மதம் உட்பட கண்ணதாசனின் கண்ணன் தொகுப்பு பாடல்கள் அடங்கிய புத்தகங்களை வாங்கி பரிசாய் அளித்திருந்தான் கண்ணன் அவற்றையெல்லாம் பொக்கிஷமாய் தன் சூட்கேஸில் வைத்து எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள் மனதில் கவலை அலைபுரண்டு கிடந்ததால் சூட்கேஸிலிருந்து கண்ணன் பாட்டுக்கள் உள்ள புத்தகத்தை எடுத்தாள் முதல் பக்கத்தில் பிரியமுடன் அத்தான் கண்ணன் என்று கையெழுத்திட்டிருந்தான் கண்ணன் கண்களில் நீர் துளிர்த்தது முதல் பக்கத்தில் கேட்பதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே என்ற பாடலின் வரிகளை இரண்டு முறை வாசித்தாள் அடுத்த பக்கத்தில் பாடல் வரிகளை பார்த்ததும் அவளையும் அறியாமல் மெல்லிய குரலில் ராகமாய் பாடினாள் இனிய குரலில் ஸ்லாகித்து பாடியவள் அரைக்கதவை திறந்து உள்ளே புகுந்த பிரித்திவியை கவனிக்கவே இல்லை சபாஷ் அத்தான நினைச்சு உருகி உருகி அழகாத்தான் பாடுறா தேவிக்கு தூக்கி வாரி போட்டது இல்ல நான் அவரை நினச்சி பாடலா எனக்கு கவிஞர் கண்ணதாசனோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக இந்த கண்ணன் பாடல்கள் உன் அத்தான் பேரு கண்ணன் அதனால பிடிக்கும்னு சொல்லு இப்படி அப்பட்டமா பொய் சொல்லாதா நான் பொய் சொல்லல பொய் சொல்லவும் வராது ஓஹோ என்றபடி படக்கென அந்த புத்தகத்தை பிடுங்கினான் முதல் பக்கத்தில் பிரியமுடன் அத்தான் கண்ணன் என்றிருந்ததை பார்த்துவிட்டு கொதித்து போனான் உன் அத்தானோட கையெழுத்து அவன் பரிசாய் கொடுத்த புத்தகம் பாடுற பாட்டுகள் எல்லாம் கண்ணன் பாட்டு பலே ரெண்டு பேருக்கும் ஒரே ரசனையோ சினிமாவில் வர்ற மாதிரி ஜோடியாக பாட்டெல்லாம் பாடுனீங்களா தனியாக சுற்றினப்போ பாட்டும் கும்மாளமுமா நல்லா கூத்தடிச்சிங்களோ சி கூத்தடிக்கிறதா எல்லாரும் உன்ன மாதிரியே தரம் கெட்டு போய் ஆட்டம் போடுவாங்கன்னு நினச்சியா ஒரு நாளாவது அவர் தப்பான நோக்கில் ஒரு பார்வை பார்த்ததில்லா ஒரு பேச்சு பேசினதில்லா தன்னோட மனசுல உள்ள காதலை கூட பூட்டியே தான் வச்சிருந்தாரு எங்கிட்ட அதை வெளிப்படுத்த ஒரு முயற்சி கூட பண்ணினதில்ல இதுதான் நஜாம் இதை நம்ப சொல்றியாக்கும் அவனை மனசுல நினச்சிக்கிட்டு தானே கட்டின கணவனை இப்படி விரோதியா பார்க்கிறா தன்மானம் உள்ள எந்த பொண்ணும் தனக்கு வரக்கூடிய கணவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சா நொறுங்கி போய்டுவா அப்பேற்பட்ட கணவனை அறுவருப்போட அன்னியனாதான் பார்ப்பாளே தவிர எப்படி அந்நியோனியமாக அவன் கூட குடும்பம் நடத்துவா பணத்துக்காக பெத்த பொண்ணையே பேரம் பேசி கட்டி கொடுத்தா உங்கப்பன் அப்பன் அவனுக்கு பிறந்தவதானே நீ ஒருத்தனை மனசுல நினச்சிக்கிட்டு எனக்கு எப்படி நீட்டினா அத்தான் பேரை சொல்லும்போதே அப்படியே நெக்குருகி போயிடுற உத்தமை மாதிரி வேஷம் போடுறியா கண்டிப்பா நீ பத்தினியா இருக்க முடியாது நீ கண்டிப்பா அவன்கிட்ட சோரம் போயிருப்பா உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னை விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு அருகதையே இல்லை கோபத்துடன் அவளது தலைமுடியை கொத்தாய் பிடித்து மறுகையில் அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் தேவியின் விழிகளில் பூச்சி பறந்தது கீழுதட்டில் பல்பட்டு ரத்தம் குபுக்கென்று விளைந்தது மறுகணம் கண்கள் மயங்கினாள் இவன் ரவுத்திரமாய் கத்தி பேசிய சத்தத்தை கேட்டு விரைந்து வந்த ராமமூர்த்திக்கு திக்கென்றிருந்தது டே டேய் ஏன்டா இன்னும் அவ கையில் தையல் கூட பிரிக்க போகலா இருந்து வந்து மூணு நாள் தான் ஆகுது அடிச்சு இப்படி காயப்படுத்துறியே ஒன்று கிடக்க ஒண்ணாயிட்டா வம்பு வந்து சேரும்டா உங்கள் அம்மாவே நமக்கு எதிரீடா ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா முதல்ல உங்கள் அம்மா தான் சாட்சி சொல்லி நம்மளை கூண்டலே ஏற்றி விட்டுருவாடா மீடியாவுக்கு விஷயம் கசிஞ்சால் நமக்கு அது என்னாகும்னு யோசிச்சியா இஷ்டமில்லாதவள ஏண்டா இம்சிக்கிறா விட்டு தள்ளிட்டு போவியா நீ பார்க்காத அழகிகளா உன்னால் கடைசி காலத்தில் ஜெயிலுக்குள்ளே கம்பி என்ன வேண்டியிருக்கும் போல இருக்கே உன் ஆங்காரத்தை நீ கட்டுப்படுத்தலன்னா நீ ஆயுசுக்கும் வருத்தப்படும்படியாக ஆயிடும் பிரித்திவி ஞாபகத்தில் வச்சுக்கோ முதல்ல இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்டா நேரத்தை வீணாக்காத ஃபூல் அப்பா கடிந்து கொண்டதும் பிரித்வி செல்லை உயிர்ப்பித்து டிரைவரிடம் பேசினான் கந்தசாமி எமர்ஜென்சி கார் எடு தேவியை தூக்கிட்டு வரேன் அவளை வாரி தூக்கி கொண்டு வேகமாய் விரைந்தான் பிரித்வி வயசான காலத்தில் எனக்கு நிம்மதியே போச்சு சி பெரிய வில்லங்கம் பிடிச்சவன் சமுதாயம் காரி துப்பும்படி பண்ணிடுவான் போலருக்கே புலம்பியபடி அவனை பின்தொடர்ந்தார் ராமமூர்த்தி காய்ச்சல் தளவழி என்று ஒரு நாளும் சுருண்டுபடுத்ததில்லை கண்ணன் என்றைக்கு தேவி இனி தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்ததோ அன்றிலிருந்து அவனுக்கு சாப்பாடு தண்ணீர் இறங்கவில்லை இரண்டே வாரங்களில் இப்படி கூடவா ஒரு இளைஞன் உருக்குலைந்து போவான் என்று பார்த்தவர்கள் பரிதாபத்துடன் பேசிக்கொண்டார்கள் அவனுக்கு அனலாய் காய்ச்சல் கண்டிருந்தது கை கைவைத்தியமாக சுக்கு மிளகு திப்பிலி போட்டு கஷாயம் வைத்துக் கொடுத்தாள் நிலவேம்பு மூலிகை பவுடரை வாங்கி சுண்ட காய்ச்சி கொடுத்து பார்த்தாள் எதற்கும் காய்ச்சல் மட்டுப்படாமல் போகவே தேனிக்கு சென்று ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வரலாம் என்று வற்புறுத்தினாள் ம் நான் எங்கேயும் வரமாட்டேன்மா பிடிவாதமாய் மறுத்து விட்டிருந்தான் கண்ணன் அழுது புலம்பி மன்றாடினாள் கண்ணன் மசியவே இல்லை விஷயம் கேள்விப்பட்டு ஊரிலிருந்து கண்ணனின் தங்கையும் வந்துவிட்டிருந்தாள் அவளும் தன் பங்குக்கு கெஞ்சி பார்த்தாள் கண்ணன் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை அம்மா அண்ணனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேம்மா நிலம ரொம்ப மோசமாக இருக்குமா பேசாமல் இந்த தகவலை மாமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்மா என்று அவள் செல்லம்மாவிடம் கூறினாள் என்னடி சொல்கிறா ஆமாம்மா மாமா வீட்டுக்கும் தேவிக்கும் இது தெரிஞ்சாகணும் அவங்க ஒரு நட வந்து பார்த்துட்டு போகட்டுமே தயங்கியபடி சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் செல்லம்மாலும் சத்தமில்லாமல் அழுது விட்டு சரி ஃபோன் போட்டு இப்போவே சொல்லிடு என்றாள் மறுகணம் தகவல் ஃபோன் மூலம் பங்கஜத்தை வந்தடைந்தது வட கடவுளே இதென்ன சோதனை பங்கஜத்திற்கு துக்கம் தாழவில்லை சில கணங்களில் பிருத்வி ஃபோன் செய்து தேவி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற தகவலை கூறினான் ஆடிப்போய் விட்டால் பங்கஜம் அம்மாவும் பெண்களுமாய் அலறியடித்து கொண்டு ஆட்டோ பிடித்துக்கொண்டு கொண்டு விரைந்தனர் உமா அழுதபடியே கேட்டாள் அம்மா அத்தானும் அக்காவும் நம்மை விட்டு போயிடுவாங்களா பயமா இருக்குமா சொல்லுமா எனக்குள்ளேயும் அதே பயம்தான் கடவுளே உன் சோதனைக்கு ஒரு அளவே இல்லையா தேவிக்கும் கண்ணனுக்கும் ஒன்றும் ஆகாமல் நீதான்பா காப்பாற்றணும் அழுத அரற்றினால் பங்கஜம் செல்லமாளின் மருமகன் உரிமையாய் அதட்டி பேசினான் இது என்ன அத்தா பைத்தியகார்த்தனமாக இருக்குது மச்சான் மறுத்து பேசுகிறாருங்கிறதுக்காக நம்ம இப்படியே அவரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா நான் போய் டாக்ஸியை பிடிச்சிட்டு வரேன் மச்சானை தேனி டவுனில் நல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம் அவரை கண்டிப்பாக அத்தா சரிங்க மாப்பிளா என் புள்ள குணமாகி வந்தால் போதும் தழுதழுத்தால் இதோ போன சுருக்கில் டாக்ஸியோட வந்துடுறேன் அவசரமாய் வெளியேறினான் இருபது நிமிடங்களில் டாக்ஸியில் திரும்பினான் அத்தா வேணுங்கிறத பையில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ளாஸ்க் துணிமணிகள் அடங்கிய பை தயாராய் கூடத்தில் இருந்தது எடுத்து வச்சிட்டேன் மாப்பிளா அப்போ மச்சான டாக்ஸியில் ஏற்றிடலாம் என்றபடி அந்த அறைக்குள் புகுந்தான் ஈஸ்வரி என்ன உங்கள் அண்ணனை காணோம் ஒருவேளை பாத்ரூமுக்கு போயிருக்குமோ ஈஸ்வரியும் தேடி பார்த்தால் அங்கும் இல்லை கொல்லைப்புறம் தோட்டமென்று தேடி பார்த்தும் கண்ணன் தென்படலை உடம்புக்கு முடியாத மனுஷன் எங்கே போயிட்டாரு ஐயோ இதுக்கு தான் பயந்தேன் அவனோட விருப்பத்துக்கு மாறா நாம் ஏதாச்சும் செஞ்சால் அவன் கோவிச்சுக்கிட்டே எங்கிட்டாச்சும் போயிடுவானோன்னு தான் இத்தனை நாளாக அவன் போக்குள்ளேயே விட்டுருந்தேன் இப்போ இப்படி ஆயிடுச்சே என் பிள்ளை இனி திரும்ப போகிறதில்ல அவன் ஒரு முடிவோடு தான் போயிட்டான் ஐயோ கண்ணா என்னை பெத்த ராசா ஓலம் எடுத்து அழுதால் செல்லம்மாள் பாலாய் பீச்சி அடித்த பம்பு சட்டை வேடிக்கை பார்த்தபடி மரத்தின் மீது சாய்ந்து நின்றிருந்தான் கண்ணன் தேவி கடைசியாக இங்கு வந்தபோது மாற்றி கொள்ள மோட்டார் ரூமுக்கு சென்றாளே அவளது உருவம் அவனது மனக்கண்ணில் வந்து வந்து போனது தடுமாற்றத்துடன் தள்ளாடியபடி அந்த மோட்டார் ரூமுக்குள் சென்று சுருண்டு படுத்து விட்டான் தூக்கமா காய்ச்சல் சோர்வு மயக்கமா என்று தெரியலை அசைவின்றி படுத்து கிடந்தான் அந்த மீனும் பச்சை கிளிக்கு ஏதோ விபரீதமாய் பட்டிருக்க வேண்டும் அந்த மோட்டாரும் அருகே சுற்றி பறந்து கீ 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 என்று மிரண்டபடி அவனை பரிதாபத்துடன் நோட்டமிட்டது தேவிக்கு சலைன் ஏற்றப்பட்டதும் கொஞ்சம் தெம்பு வந்து கண்விழித்தாள் இன்னும் ரெண்டு நாள் கழித்து தையல் பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே உன்னை காயப்படுத்தி இங்கே கொண்டாந்து சேர்த்துட்டானே என்று அங்கலாய்த்த டாக்டரை பார்த்தாள் தேவி அவளது வலது கன்னத்தில் சிவப்பாய் பிருத்திவியின் விரல்கள் பதிந்திருந்தன அந்த மனோன்மணி மேடம் இல்லையா டாக்டர் அவள் இங்கே ஒர்க் பண்ணலா வேறு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறா அவங்க ஹாஸ்பிட்டல் சார்பாக நடத்தப்படுற மருத்துவ முகாமுக்காக ஏதோ மலை கிராமத்துக்கு போயிருக்கா அவளை மேடம்னு சொல்லாத அவள் உனக்கு மாமியார் டாக்டர் என்ன சொல்கிறீங்க திகைப்புடன் கேட்டாள் தேவி மனோதான் அன்னைக்கு நீ இருந்த நிலமையில இதை பற்றி சொல்லிக்க வேணாம்னு என்னை தடுத்துட்டா என்ற டாக்டர் விழாவாரியாக மனோன்மணியை பற்றி எடுத்துரைத்தார் மை காட் என்றவளின் விழிகள் கண்ணீரில் ததும்பினா அந்த வீட்டுக்கு வாழ வந்த அவங்களும் சுகப்படலா நானும் சுகப்பட போகிறதில்லா என்று முணுமுணுத்தாள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோமா உங்கள் அம்மாவும் தங்கைகளும் வெளியில் இருக்காங்க அனுப்பி வைக்கிறேன் உன் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்ல ரொம்ப பேசி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது சரியா சரிங்க டாக்டர் உள்ளே வந்த பங்கஜத்திற்கு தேவியின் காயம்பட்ட கீழுதட்டையும் சிவந்த கன்னத்தையும் பார்த்ததும் துக்கம் தாளலை உடைந்து போய் கண்ணனின் விஷயத்தையும் புலம்பி தள்ளிவிட்டாள் கண்ணன் நம்மை விட்டு போயிடுவான் போல இருக்குமா இதை கேட்டதும் இதயத்தை யாரோ குத்திட்டியால் சொருகி இழுத்ததை போல் வலித்தது ஐயோ அத்தான் என்னால் தானே உங்களுக்கு இந்த கதி இனி நான் மட்டும் உயிரை ஏன் சுமந்துட்ருக்கணும் நானும் வர்றேன் அத்தான் தனக்குள் அழுது புலம்பினாள் பேஷண்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அவர்களை நர்ஸ் அதட்டி வெளியில் அனுப்பினாள் இத்தனை பேர் கூட்டம் போட்டால் மாப்பிள்ளை எரிச்சல் படுறாரு நாம் போகலாம் அதான் மாப்பிள்ள இருக்காரு வேலைக்காரன் டிரைவர் எல்லாரும் இருக்காங்கல்ல கிளம்பலாம் வாங்க நடேசன் வற்புறுத்தி அவர்களை ஆட்டோவில் ஏற்றி தானும் ஏறி கொண்டார் பிஸ்னஸ் ரீதியாக ஏதோ ஒரு ஃபோன் வந்ததும் அவசரமாய் காரில் கிளம்பி விட்டான் பிருத்வி கந்தசாமி மட்டும் ரிசப்ஷனில் இருந்த சேரில் அமர்ந்து டிவி பார்த்தபடி இருந்தான் தேவி ட்ரிப்ஸ் பாட்டிலை அகற்றி மெல்ல அறையை விட்டு வெளியே வந்தாள் கந்தசாமியை பார்த்ததும் மறைவாய் நின்று கொண்டாள் நல்ல காலமாய் ஒரு கும்பல் யாரோ ஒரு நோயாளியை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த கும்பலின் மறைவிலேயே நடந்து ரிசெப்ஷனை கடந்து வெளியில் வந்தாள் ஆஸ்பத்திரி வளாகத்திற்கு வெளியே இருந்த ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி அவசரமாய் விரைந்தாள் தற்செயலாய் கண்ணாடி ஜன்னலின் வழியை பார்த்த கந்தசாமியின் விழிகளில் அவள் சிக்கிவிட்டாள் அவள் ஒரு ஆட்டோவில் ஏறி விரைவதை பார்த்ததும் பாய்ந்து வெளியில் ஓடி வந்தான் கந்தசாமி அவனும் ஆட்டோவில் ஏறிக்கொண்டு பின்தொடர்ந்தான் பிரித்திவிக்கு பயத்துடன் ஃபோன் செய்தான் சார் எப்படியோ என் கண்ணில் மண்ணை தூவிட்டு தேவி மேடம் ஒரு ஆட்டோவில் ஏறி எங்கேயோ போகிறாங்க சார் டேமிட் எங்கே போயிட போகிறா அவள் வீட்டுக்கு தானே போவா பார்த்துக்கலாம் இல்லை சார் அந்த ஆட்டோ பஸ் ஸ்டாண்டை நோக்கி போகுது அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாளா அவள் அத்தானை தேடி போகிறா போலருக்கு விடாமல் ஃபாலோ பண்ணு நான் இதோ புறப்பட்டுட்டேன் அவளை நான் விட போகிறதில்ல எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது உரிமை நான் அவசரமாய் அவனும் காரில் ஏறி விரைந்தான் சார் மேடம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தேனி பஸ்ஸில் ஏறிவிட்டாங்க ஓகே நீ ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இரு நானும் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன் அவர்கள் பின்தொடர்வதை அறியாத தேவி தாரை தாரையாய் கண்ணீர் வடித்த வண்ணம் விழிகளை மூடி இருக்கையில் சாய்ந்திருந்தாள் அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பஸ் வந்துவிட்டது சார் தேவி மேடம் பஸ்ஸை விட்டு இறங்கி கண்டமனூர் போகிற டவுன் பஸ்ஸில் ஏறிவிட்டாங்க ஓகே இனி நான் பார்த்துக்கிறேன் நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கிறேன் நீ பஸ்ஸில் ஏறி சென்னைக்கு போயிடு விதி விகாரமாய் சிரித்தது பறவைகளின் கலகலத்வணியை கேட்டதும் கண்வழித்தான் கண்ணன் இந்த கலகத்வணியை கேட்டால் தேவி குதூகலித்து போவாளே தள்ளாடியபடி எழுந்து கண்டமனூரின் எல்லைப் பகுதியில் இருந்த மலை நோக்கி நடந்தான் மலையுச்சியில் திறந்த வெளியில் எல்லையம்மன் கோவில் கொண்டிருந்தாள் சித்ரா பௌர்ணமி நாளில்தான் ஊர் மக்கள் திரண்டு அங்கு சென்று பூஜை செய்வார்கள் மற்ற நாட்களில் யாருமே அங்கு செல்வதில்லை ஈகாக்காய் நடமாட்டம் இருக்காது எல்லையம்மன் சிலைக்கு முப்படிக்கு அப்பால் அதில் பாதாளம்தான் இந்த மலை உச்சியில் நின்று பார்த்தால் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அனைத்து எஸ்டேட்டுகளும் பளிச்சென்று ரம்யமாய் தெரியும் அத்தான் இந்த மலை பிரதேசத்தில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது முன்பு தேவி அவனிடம் கேட்டபோது கண்ணன் அவளை இங்கு கூட்டி கொண்டு வந்து காண்பித்தான் வாவ் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த அழகும் இங்கே கொட்டி கிடக்குதே உங்களுக்கு நல்ல ரசனையா இனிமே எனக்கும் பிடிச்ச இடம் இதுதான் இந்த அழகை பார்த்த பின்னாடி மனசில் ஒன்று தோணுது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் இப்பவே இந்த நிமிஷமே இங்கிருந்து குதிச்சு இயற்கையோட அப்படியே ஒன்றி போயிட்டா என்ன காத்தோட காத்தா கலந்துட்டா என்னன்னு எனக்கு தோணுச்சு ஐயோ அத்தான் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு தேவியின் குரல் அவனது செவ்விகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது தள்ளாடியபடியே மலைப்பாதையில் ஏறினான் கண்ணன் அந்த பச்சை கிளி கீ கி கீ கி என்று தீனமாய் தூரத்தில் கத்துவதும் கேட்டது உள்ளம் ரெண்டும் ஒன்று உருவம் தானே இரண்டு என்று பாடி வைத்தார் கவிஞர் பஸ்ஸை விட்டு கண்டமனூரில் இறங்கிய தேவியும் அந்த மலை நோக்கிதான் சென்றாள் அத்தானோட நிலைமைக்கு நான் தான் காரணம் இனியும் நான் உயிரோடு இருப்பதில் அர்த்தமில்லா அத்தானுக்கு பிடித்தமான இடத்திலிருந்து அந்த அதல பாதாளத்தில் பாய்ந்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டியதுதான் என்ற முடிவோடுதான் தான் வேகமாய் ஏறினாள் இருவரின் எண்ணங்களும் ஒரே அலைவரிசையில்தான் இருந்தன மருத்துவ முகாமுக்காக கண்டமனூர் வந்திருந்த மனோன்மணி அந்த எல்லையம்மன் மலைக்கோவில் பற்றி கேள்விப்பட்டிருந்தாள் அங்கே போனால் சுத்து வட்டாரத்தையே வேடிக்கை பார்த்து விடலாமே என்ற ஆசையில் ஊர் மக்களிடம் பாதை கேட்டு விசாரித்து கொண்டு மலை உச்சிக்கு சென்றிருந்தாள் சால்வியை போர்த்தியபடி வேடிக்கை பார்த்தபோது சருகுகள் மிதிப்படும் ஓசை கேட்டு திரும்பினாள் எல்லையம்மன் அருகே வந்து நின்ற கண்ணன் அம்மா என் ஆசை நிறைவேறலா அடுத்த ஜென்மத்திலேயாவது தேவியோட என்ன சேர்த்துவை என்று தழுதழுத்த குரலில் பேசினான் நெற்றி சுருங்க யோசனையுடன் அவனை பார்த்த மனோன்மணிக்கு புரிதட்டியது அவன் விடுவிடுவென்று அதள பாதாளத்தை நோக்கி போனான் மிஸ்டர் கண்ணன் நில்லுங்க ப்ளீஸ் யார் நீங்க ஏன் என்னை தடுக்கிறீங்க ஏன் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் தேவி மூலமா தெரியும் தேவிக்கு நான் தான் ரத்தம் கொடுத்து காப்பாத்தினேன் ஏ என்னது நடந்ததை விலாவாரியாக சொன்னாள் மறுகணம் இலை சருகுகள் பலமாய் மிதிப்படும் சத்தம் தேவி தள்ளாடியபடியே வந்து நின்றாள் அத்தான் நீங்களா இது கனவா நனவா கண்களை கசக்கி விட்டு கொண்டு பார்த்தாள் பக்கத்தில் மனோன்மணிவேறு வேறு அம்மா அவள் திகைத்தபோது பிருத்வி பின்னால் வந்து சேர்ந்தான் ஓ என்னை பெத்தவளே நீயும் இங்கேதான் இருக்கியா இலக்காரமாய் கேட்டான் நான் கட்டின தாலியோட உன் காதலனை பார்க்க வந்துட்டியாக்கும் நீ எங்கே தான் போறேன்னு பார்க்க தான் வந்தேன் வாடி நான் எதையும் அடையாமல் விட்டதில்ல என் ஆசையை தீர்த்துட்டு உன்னை மேலே அனுப்பி வச்சுடுறேன் ஏய் மனோன்மணி உனக்கு இவ்வளோதான் மரியாதை என் விஷயத்தில் மூக்க நுழைக்காத சத்தடி டே இவ என் மனைவி எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நீ வந்தால் கொன்னுடுவேன் இருவரையும் மிரட்டினான் அவனை பலங்கொண்ட மட்டும் பல்லால் கடித்து விட்டு ஓடினாள் தேவி ஐயோ தேவி அந்த பக்கம் போகாத அது அதல பாதாளம் பெருங்குரலில் கத்தினான் கண்ணன் நான் வந்ததே அதுக்குதான் நத்தான் சொல்லியபடியே ஓடினாள் மலைக்காற்று சுழன்றடித்தது அவசரப்படாதேமா நில்லு மனோன்மணியும் கத்தினாள் நானும் அதுக்கு தான் வந்தேன் தேவி எனக்காக நில்லு கண்ணன் கூச்சலிட்டான் இதை செவிமடித்த தேவி அதள பாதாளத்தை வேகமாய் நெருங்கிவிட்டிருந்தாள் இரண்டடிதான் சட்டென சுதாரித்து பக்கவாட்டில் ஓடினாள் புலி போல் பாய்ந்த ஆக்ரோஷத்துடன் ஓடிவந்த பிரித்திவி இதை எதிர்பார்க்கலை ஓடிவந்த வேகத்தில் அவனால் நிற்க முடியலை அத்துடன் பெரிய தடுக்கவே தடாலென்று விழுந்தான் விழுந்த வேகத்தில் தடதடவென்று உருண்டான் ஐயோ அம்மா அலறினான் விழுந்தவன் சரிவில் ஒரு காட்டுக்கொடியை பற்றி கொண்டு தொங்கினான் அம்மா காப்பாத்துமா தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வார்கள் மனோன்மணிக்கு பெற்றவயிறு ஒரு கணம் பதறத்தான் செய்தது அம்மா என்று கூட பார்க்காமல் சற்று முன் அவன் ஏசியது ஞாபகத்திற்கு வந்தது தன் தாயின் கண்ணெதிரேயே ஒரு பெண்ணை ஈவிரக்கம் இம்சித்த காட்சி நினைவுக்கு வந்தது அம்மா வாமா காப்பாற்று நான் நீ பெற்ற பிள்ளம்மா அலறினான் அது இப்போதான் ஞாபகத்துக்கு வந்துச்சாடா மிருகமே கண்ணன் பதறிப்போய் உதவ ஓடினான் நில்லுங்க கண்ணன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க என்னங்க நீங்கள் ஒரு உயிர் ஊசலாடுது நான் எப்படி பார்த்துட்ருக்க முடியும் அவன் பிறவி இல்ல மிருகம் வெறி பிடிச்ச மிருகம் அவன் உயிரோடு இருந்தா உங்களை வாழ விட மாட்டான் பரவாயில்லங்க மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல பேசியபடியே அவன் நெருங்கி விட்டிருந்தான் அதற்குள் அந்த காட்டுக்குடி அறிந்தது அதல பாதாளத்தில் அலறியபடி வீழ்ந்தான் பிரித்வி கடவுளே என்றான் கண்ணன் விடுங்க வினை விதைச்சான் வினை அறுத்துட்டான் தேவி மனோன்மணியின் கையை பற்றினாள் என்னதான் இருந்தாலும் நீங்க அவனை பெத்தவங்க இருக்கலாம் பூமா தேவியோட வயித்துல நரகாசுரன் வந்து பிறந்தான் அநீதியை அழிக்கிறதுக்காக தேவியே பாம அவதாரம் எடுத்து பெத்த மகனை கொல்லலையா இங்கே இவன் அவனாத்தானே விழுந்தான் விடு எனக்கு நீதான் மகள் இனியும் ஏன் அவன் கட்டின தாலி உன் கழுத்தில் தொங்கணும் மனோன்மணி தேவியின் தாலியை எடுத்து வீசி எறிந்தாள் கண்ணன் உங்கள் தேவி கிடைச்சாச்சு மனசு விட்டு பேசுங்க நாசுக்காய் விலகி தூரமாய் சென்றாள் தேவி அத்தான் நான் நான் ஒரு வாரமாக அவனோட வீட்டில் இருந்திருக்கேன் தேம்பினாள் தேவி நீ எதுவும் சொல்ல தேவையில்ல தேவி நீ மாற்று குறையாத தான் எனக்கு இழந்த சொர்க்கமே மீண்டும் கிடைச்ச மாதிரி இருக்குடா ஐ லவ் யூ சோ மச்டா இரு கைகளையும் நீட்டினான் கண்ணன் மறுகணம் ஐ லவ் யூ சோ மச் அத்தான் என்ற தேவியின் தளிர்கரங்கள் அவன் கழுத்தில் மாலையாயின கண்ணீர் படிந்த கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான் கண்ணன் தொந்தரவுக்கு மன்னிக்கணும் மனோன்மணியின் குரல் கேட்டு சங்கோஜமாக இருவரும் விலகினர் எல்லையம்மன் கழுத்தில் மஞ்சள் கயிறு சாத்தி இருந்தாங்க இந்தாங்க கீழே இறங்கி போகும்போது ரெண்டு பேரும் மணமக்களாதான் போகணும் அவள் நீட்டிய மஞ்சள் கயிறை வாங்கி தேவியின் கழுத்தில் கட்டினான் கண்ணன் அவர்களை ஆசிர்வதித்து விட்டு இறங்கி போய் கொண்டிருந்தாள் மனோன்மணி ஆலிங்கனம் செய்த நிலையில் உலகையே மறந்து நின்றவர்களை சுற்றி சுற்றி பறந்து வந்து குதூகலித்தது பச்சை கிளி மீனோ இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது